தூய்மையான புல் விளையும் இடம். அது என்ன தூய்மையான புல்? புல்லே கலைன்னு தானே சொல்லுவா, அட புடுங்கி எறிஞ்சிருவாரு வயக்காட்டுல எல்லாம் பிறந்தா. அப்ப தூய்மையான புல்னா என்னது அப்படின்னா, தர்ப்பம் பிராமணாளுக்கு அனுஷ்டானத்துக்கு முதல்ல வேண்டியது இந்த தர்ப்பம் தான். இந்த தர்ப்பம் இல்லாம எந்த அனுஷ்டானமும் பண்ண முடியாது, எது பண்ணாலும் பிரயோஜனமும் இல்லை, பலனும் கொடுக்காது. அந்த ரீதியில இந்த தர்ப்பய பவித்திரமாக கையில சாத்திப்பா. பவித்திரம் தூய்மையானது, அந்த தர்ப்பம் கையில இருந்தாலே நமக்கு தூய்மையை கொடுக்கும் என்பதாலே அது பவித்திரம் என்பதாக பெயர். சன்னியாசிகளுக்கு அந்த அந்த வர்த்துல பவித்திரம் பா, அந்த உருண்டையா ரவுண்டா இருக்கும். சாதாரணமா பார்த்தோம்னா ரெண்டு புல்ல பண்றது, தர்ப்பணமா இருந்தா மூணு புல்ல பண்ணுவேன். ரெண்டு புல்ல பண்ணா அன்றைய தினம் உபயோகம், அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிறது. அப்படி நாலு புல்ல பண்ணா அதுக்கு கொஞ்சம் ஆயுசு ஜாஸ்தி, அது சிதலமாகற வரை உபயோகப்படுத்தலாம். அதன்பிறகு அஞ்சு இருக்கு ஏழு இருக்கு என்பதாக, அதெல்லாம் வந்து யாக யஜ்யங்கள் பண்றவன் எம்பெருமான் பகவானுக்கு அப்படி திருவாராதனம் என்பதாக அந்த கோவில் எல்லாம் பண்றா இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமான் சாநித்தியத்துக்காக பண்றச்சு அந்த பெரிய பட்டர்கள்லாம் அப்படி அந்த மாதிரி போட்டுப்பா. அந்த மாதிரி பவித்திரம், அந்த பவித்திரத்தை கொடுக்கக்கூடியது இந்த தர்பை என்பதான புல். இந்த புல் எங்க மிகுதியா விளையிறது அப்படின்னா, தூப்புல் திருவக்கா என்பதான ஒரு இடம். அந்த இடத்துல இந்த புல் நிறைய முளைக்கிறதுனால அந்த இடத்துக்கு தூப்புல், அன்புடனே தூப்புல் நகல் வந்து அவதரித்து. அந்த மாதிரி சீருன்று தூப்புல் திருவேங்கடமுடையான், அந்த திவ்ய தேசத்துல சாட்சாத் எம்பெருமான் மலையப்ப தேவனே அவதாரம் பண்ணியிருக்கானாம். எப்படின்னா ஆச்சாரிய சிரேஷ்டனாக அப்படி அவதாரம் பண்ணியிருக்கான். இந்த ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். பாரண சொன்ன பழமொழியில் நிறைய பண்ணியிருக்கார் கிரந்தங்கள், நிறைய சோஸ்திர பாடங்கள், 28 சோஸ்திர பாடங்கள், அந்த மாதிரி விதவிதமான கிரந்தங்கள் நிறைய. ரகசிய ரத்னாவளி, தாத்பரிய ரத்னாவளி, ரகசிய நவநீதம், தத்துவ நவநீதம், அந்த மாதிரி விதவிதமா நிறைய காவியங்கள் நாடகங்கள் என்பதாக. ஹம்ச சந்தேசம் அப்படி நிறைய சுவாமி தேசிகன் நிறைய கிரந்தங்களை பண்ணியிருக்கார். இந்த கிரந்தங்கள்ல ஓரொன்றுதானே யமயாதோ, ஒன்னே ஒன்னு எடுத்துட்டா போதும் அப்படிங்கிறாளாம். ஓரொன்றுதானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வா நேர போமளவும் வாழ்வு. அந்த ஒன்னே ஒன்னு எடுத்துட்டு அனுசந்தானம் பண்ணோம்னா ஒரு சாதாரண அர்த்தத்தில் ஆரம்பிச்சு மோட்ச பரியந்தம் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறாலாம். பொதுவாக்க சொல்லலாம்னா இது ரொம்ப நல்லது. பொதுவாக அடுத்துனா பொருள்கள்லாம் இருக்கு, அரிசி இருக்கு இல்லையா, அரிசி இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அரிசி, வெள்ளிச்சம்பா அரிசி, ரங்கநாதன் அம்சையாரம் வெள்ளிச்சம்பா அரிசி, ஒசத்தையான அரிசி அது. வெள்ளிச்சம்பானாவே ரங்கநாதன் தான் ஞாபகம் வரணும், அப்பேற்பட்டதான எம்பெருமானுக்கு தினம் அந்த அரிசியில தான் பிரசாதம். எம்பெருமான் அப்படி போக்கியமா அன்வீக்கிறானாம், ரங்கராஜன் இல்லையாவான் அந்த ரீதியில. இந்த அரிசி எடுத்துனோன்னு சொல்லுவான, சாம்பிளுக்கு ரெண்டு எடுத்துக்கோங்க, ஒன்னு ஒரு அரை கிலோ தரேம்மா, ரெகுலரா வாங்க போறேன் அப்படின்னு செஞ்சா ஒரு அரை கிலோ தருவான் இல்ல ஒரு கிலோ தருவான், நல்லா பண்ணி பார்த்துன்னு வந்து வாங்கிக்கோங்க சுவாமி அப்படிம்மா. இந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது, எதா இருந்தாலும் பைசா கொடுத்தாதான், அது அந்த காலம். அது மாதிரி சீரொன்று தோப்பல் திருவேங்கடமுடையான் பாரன் சொன்ன பழமொழியில் ஓர் ஒன்றுதானே அமையாதோ, அப்படி ஓர் ஒன்று தானே அமையாதோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா, ஹைக்ரீவ சோசனம் எல்லாருக்கும் தெரியும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே,
ஞானானந்தமயம் தேவம், தயக்ரீவன் எப்படி இருக்கான், ஞானமாயும் இருக்கான் ஆனந்தமாயும் இருக்கான், நிர்மல ஸ்படிகாகதம், அப்படி நிர்மலமா இருக்கானா, அந்த ஸ்படிகம் எப்படி இருக்கணும், தூமணி மாடத்து அப்படிங்கிறால தூமணி அப்படிங்கிறாலும் நான் அந்த மணியில இந்த பக்கம் போனா அந்த பக்கம் தெரியுமா, அப்படி டிரான்ஸ்பரன்சியா இருக்குமா அந்த மணி, அப்பர் தூமணி தூமணி மாடத்து அப்படிங்கிற மாதிரி. ஆதாரம் சர்வ வித்யானாம், எல்லா வித்தைகளுக்கும் ஹயக்ரீவனே அதிபதி. ஹயக்ரீவம் உபாஸ்மஹே, அத்தகைய தேவனை நாம் உபாசனை பண்ணோம்னா எல்லா கலைகளும் நமக்கு கிடைக்கும். இது ஒரு சாதாரண அர்த்தம். ஞானானந்தமயம் தேவம், ஞானம் ஆனந்தம் மயம், முதல்ல ஞானம். இந்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானமா இருக்கணும், ஆனந்தமான ஞானமா இருக்கணும். அதோடு இல்லாம அந்த ஞானம் ஆனந்தம் கலந்தா எப்படி இருக்கணும், அப்படியே ஞான ஆனந்தமயம், அப்படியே அதுல கொல்ல குறைவற்று அப்படிம்பார். அந்த மாதிரி நீங்காத செல்வம் அப்படி நிறைவா இருக்கணுமாம் அந்த ஸ்திதி. ஞானம் ஆனந்தமயம் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தா தேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே நஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயம் தபிசம் விசந்தி. இந்த ஆனந்தம் எங்க ஆறுது, பிரம்மே திவ்யஜானாத் அப்படி உருவாருது, ஆனந்தத்திலேந்தான் உருவாருது, அதுலதான் திஷ்டந்தி நிற்கிறது. அபிசம்பி சந்தி, சந்தி சிருஷ்டி ஸ்ருதி லயம், லயத்தையும் அடையிறதான் அந்த ஆனந்தம். ஆனந்தமே பரபிரம்மம் அப்படிங்கிறாலாம். அந்த ரீதியில ஞானம் ஆனந்தமயம் அப்படி அந்த பரபிரம்மம் சிருஷ்டி ஸ்ருதி மூணுத்தையும் காமிக்கிற, லயத்தையும் காமிக்கிற ஒரே பொருள் எது அப்படின்னா அதுதான் காமிக்கிறார். ஞானம் ஆனந்தமயம் தேவம், அப்பேற்பட்ட தேவன் யாரு அப்படின்னா அவன் தான் ஹயக்ரீவன் என்பதாக காமிச்சு கொடுக்கிறாளாம். இப்ப ஏற்பட்ட ஹயக்ரீவனை நாம் தெரிஞ்சின்றா என்னமாகும், நிர்மல ஸ்படிகாகுதும் ஆதாரம் சர்வ வித்யானாம், ஆதாரம் சர்வ வித்யானாம், எல்லா வித்தைகளுக்கும். எந்த வித்தை, மோட்ச வித்தை. சாதாரண வித்தையில ஆரம்பிச்சு மோட்ச வித்தை வரை எம்பெருமான் ஞானத்தை கொடுப்பானாம். அப்ப ஏற்பட்டதாகும் சத்ததான ஹயக்ரீவன். எம்பெருமான் பிரார்த்திச்சுட்டோம் இந்த முதல் ஸ்டான்ஸு, இதை மட்டும் நம்ம அப்படி மனசில் இருத்திண்டு இந்த முதல் வரியை மட்டும் நம்ம மனசில் நினச்சிட்டு அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தோம்னா நிச்சயம் மோட்சத்தை கொடுத்துருவானாம் ஹயக்ரீவன். அப்பேற்பட்டுதான சீரொன்று தூப்பு திரவேங்கடமலையான் பாருன்னு சொன்ன பழமொழியில் ஓர் ஒன்று தானே அமையாதோ ஹயக்ரீவ சோசனம் ஃபுல்லும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த ஞானானந்தமயம் மட்டும் சொல்லி கொடுத்தா போறோம் குழந்தைகளுக்கு. அதுக்கு தான் ஆரம்பத்தில் என்ன சொல்லித்தரும், ஞானானந்தமயம் தேவம் சொல்லித்தரும். அப்படி எந்த ஸ்திதியை எடுத்துண்டாலும் பத்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி தன்னில் அத்திகரியருளாளர் கடைக்கலம் நான் புகுந்தேனே. பத்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல் பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் இப்படி நிறைய கிருஷ்ணன் சொன்னான், ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னான். இதெல்லாம் எங்க இருக்கு, வேதத்துல இருக்கு. அப்படியா ஆராய்ஞ்சு கொடுத்தானாம், ஆராய்ந்து அருளேலோ ரம்பாவாயின்னு ஆராய்ந்து கொடுத்தானாம். எப்பா இப்படி கொடுக்காத, கிருஷ்ணன் கேட்டானே அர்ஜுனன் கேட்டானே இப்படிலாம் ஆராய்ந்து கொடுக்காத, எனக்கே ரொம்ப குழம்புறது. ஆராய்ந்து கொடுத்தன்னா எப்படி இருக்கணும், அப்படி கரெக்டா இருக்கணும், அதுக்கு மேல வேற அனுசந்தானமே இருக்கக்கூடாது. சொல்லுவாலும்னா ஸ்ட்ராங்கா டிகாஷன் போடணும் பாலே, அந்த மாதிரி அது சில பேருக்கு பிடிக்கும், அது ஒரு சௌக்கியம். அந்த மாதிரி கரெக்டா ரசமான ஸ்திதியா கொடுன்னு அர்ஜுனன் கேட்டான் இல்லையா, அந்த ஸ்திதியில பத்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல் எதுலையுமே எனக்கு மனசு வரமாட்டேங்கிறதுடா. எத்திசையும் முழன்றோடி இழைத்து விழும் காகம் போல், அந்த காகம் என்ன பண்ணிட்டு இன்னைக்கு காகாசுரன் சீதையோட ஸ்தன்ய பாகத்தை தீண்டின, தீண்டினோன்னு என்ன ஆச்சு, சீதை ரொம்ப காருண்யமானவள்,
யோபாவும் இப்படி அஞ்ஞானத்தினால காரியத்தை பண்ணி தொலைக்கிறதே. எம்பெருமான் ராகவன் பையத்து என்ற பரமனடிபாடி அப்படி பைய ஒய்யோ துயல் கொண்ட பரம்பரனே அசாத்தியமா படுத்துட்டு இருக்கானே, கௌசல அனுபவிச்சிருப்பாளே குழந்தையா இருக்கச்சே, இப்ப எனக்கு அந்த மடி கிடைச்சிருக்கேன் என்ன சௌக்கியம். அப்படி இளவேனில் காற்று அடிச்சுட்டு இருக்கு, அந்த கரையில உட்காந்துட்டு இருக்க ஜம்முன்னு ரிஷிகள் ஆசிரமம் வேத கோஷம் கேட்டுட்டே இருக்கு. அப்படி நித்தமும் தினமும் அனுதினமும் என்பதாக அப்படி வேத கோஷங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கு. சதா சர்வகாலமும் ரொம்ப சௌக்கியமா ஹிதமா இருக்கு. வசந்ததான காத்து அப்படி அடிக்கிறது, மடியில ராகவன் அப்படி சயனிச்சுட்டு இருக்கான், ரொம்ப சௌக்கியமா இருக்கு, ரொம்ப சௌக்கியமா இருக்கு. இப்ப ஏற்பட்ட சௌக்கியம் கிடைக்குமா அப்படின்னா, இந்த வீணா போனது என்ன பண்றது, வந்து மார்பகுத்துறது என்னன்னா, யாரோ சொன்னாலும் இந்திரன் சொன்னா தாயார் வசதி, தாயார் அனுபவிச்சா தெரியும், அவ சன்னியபானம் கிடைச்சதுன்னா இந்த உலகத்திலேருந்து மோட்சமே கிடைச்சிடும் அப்படின்னா, அந்த ஹிருதயம் நமக்காக கனிந்து உருகித்துனா நம்ம நன்னா இருப்போம் என்பதான ஒரு தாத்பரியத்தில் சொன்னான். ஆனா இவன் என்ன பண்ணா, காகாசுரன் வந்து நிஜமாவே சன்னியபாகத்துல குத்தி பார்க்கிறான், அதுவும் என்ன மாம்ச உதிரம், அப்படி உதிரத்தை வந்து ருசிக்கிறானாம். அவனோட புத்தி அப்படி, அது ஒரு சொட்டு ராகவனோட திருமேனி மேல விழருது, விழுந்தவுடனே சூடா இருக்கும் ரத்தம். இன்னைக்குமே என்ன பாருங்க, ரத்தம் கொட்டுறச்சே பார்த்தீங்கன்னா சூடா உள்ள வருது, எப்போதுமே உள்ளுக்குள்ள ஓடின்னு இருக்கு இல்லையா, அது சூடா இருந்தாதான் உள்ளுக்குள்ள ஓடின்னு இருக்கும், அந்த ஓட்டம் இருக்கும். அது ஜில்லுன்னு ஆயிடுதுன்னா சுவாமி எல்லாருக்கும் சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சுடலாம் அப்படிம்பால, அதுதான், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ரத்தம் ஒண்டி சூடா இருக்கணும், கொதிக்க கொதிக்கங்கிற மாதிரி அது இளஞ்சூடுல இருந்தே இருக்கணும். அந்த இளஞ்சூடு வந்து மொத்தன்னு விழருது, அப்படி சௌக்கியமா காத்து அடிச்சுட்டு இருக்குச்சே, ஒரு சூடு செருக்குன்னு ஒரு சூடு வந்து விழருது. என்ன இப்படி விழருது சூடு அப்படின்னு என்ன பண்றான், கன்னத்தை தடவி அப்படி எடுக்கிறான், எடுத்தா ஈஷிக்கிறது. தீர்த்தமா இருந்தா என்ன பண்ணும், ஏதோ தீர்த்தம் விழுறதுன்னு நினைச்சுன்னா, தீர்த்தமா இருந்தா என்ன பண்ணும் அப்படி ஈஷின்னு வந்துடும்னு நல்லா தெரியும். ஆனா இது என்னன்னா ஒரு மைய மாதிரி ஈஷிக்கும், இந்த ரத்தம் திக்கா இருக்கிறதுனால. எம்பெருமானுக்கு உடனே முழி புகுந்துடுத்து, என்ன நடக்கிறது இங்க அப்படிங்கிறான். தாயார் சொல்றானா, இல்லை காக்காசுரன் போல இருக்கு, ரொம்ப பிராணாவஸ்தா படுத்துறான், நீங்க அசந்து தூங்கின்னு இருக்கேள், எழுப்ப வேண்டாம் பார்த்தேன், ஆனா என்னால தாங்கிக்க முடியல, வந்துடுத்து எத பிராணா அவஸ்தையே இல்லை. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், என்ன வலி வலிக்குது சனி என்ன, இன்னமும் தூங்கின்னு உட்காந்துருக்க, உனக்கு பிரக்கியே கிடையாது, எழுந்துரு, என் மடிதான் உனக்கு முக்கியமா. ஏண்டி ஒரு தடவை பிக்னிக் வந்திருக்கோம், இப்படி கொஞ்சம் ஹிதமா இதான் பேசக்கூடாதா, அந்த கர்மாந்தத்தை தான் ஆத்துல தான் பார்த்துட்டு இருக்கோமே, அப்புறம் என்ன, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏண்டி எல்லாத்தையும் விட்டு வச்சு நிம்மதியா இங்க வரலான்னு பிக்னிக் வந்திருக்கோம், இப்படி பண்றியேடி அப்படின்னா, ஆமா எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்றதுலயே வச்சுட்டு இருக்கோம், உடனே இல்ல இல்ல உன்ன குறை சொல்லல, இதான் நம்ம சம்சாரம். அங்க அப்படி இல்லை, அவ ஐயோ உன்னோட தூக்கம் கலைஞ்சு போச்சேரா, எனக்கு இனிமே திருப்பி கிடைக்குமா, பைய ஒய்யோ துயில் கொண்ட பரம்பரனை, என்ன அழகு என்ன அழகு, நீண்ட பெரியவாய கண்கள், இது முழிச்சா எப்படி இருக்கும், முழிக்காம இருக்கச்சே எப்படி இருக்கு, ஐயோ என்ன அழகு, செய்யதனங்கண்ணுக்கு அஞ்சனமேனியனே, அந்த அஞ்சனம் இட்டு பொம்னாட்டி கண்ணு மாதிரி இருக்கும் அப்படி அஞ்சனம் இட்டு மை அந்தர்ஜோதிக்கிமாம் அஞ்சனம் யோக திருஷ்டே. அப்படி யோகிகள் மனசுல எப்படி இருக்கானா எம்பெருமான், அப்படி அஞ்சனமா இருக்கானா, மை மாறி அழகா இருக்கானா எம்பெருமான். அப்பேற்பட்ட யோக திருஷ்டியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு, அதை விட்டுட்டேனே, இப்படி விட்டுட்டேனே, இப்படி விட்டுட்டேனே, இப்படி விட்டுட்டேனேன்னு பிரார்த்திக்கிறான் தாயார். எம்பெருமானுக்கு கோபம் பொல்லாத கோபம் திருத்து, என்ன பொல்லாத கோபம், அவளை இம்சா பண்ணதே ஒத்துக்க முடியாத சமாச்சாரம், அவ மனசு வேற கஷ்டப்படுறது பேர், இந்த வலியினால கஷ்டப்படல, அவ ஏதோ ஒரு சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அந்த சௌக்கியம் போச்சு, ரெண்டு விஷயம் ஆச்சு, ரெண்டு விஷயம் ஆனவுன்னா பொல்லா கோபம் வந்துருத்தம் எம்பெருமானுக்கு, ராகவனுக்கு லக்ஷ்மணனோட சாநித்தியம் பக்கத்திலேயே இருக்கானோ திடீர்னு ஒரு நாள் ஏறி பொடுத்து, என்ன பண்றது தம்பியோட குணம், பொல்லா கோபம் வந்துருத்தான் எம்பெருமானுக்கு. கோபம் வந்தவொன்னே என்ன பண்றான், தூ புல் விஸ்வாமித்திர கோத்திரமோன்னு, அதனால தேசிகன்ட்டியும் நிறைய கருணையோட எல்லா காரியத்தையும் பண்ணுவார்,
ஆனா ஜாகிரதையா திருவேங்கடமுடையான்ட்டு எப்படி பழகிறோமோ, தேவாதிராஜன் எப்படி பழகிறோமோ, ரங்கராஜன் எப்படி பழகிறோமோ அதே ஸ்திதியில் தான் சுவாமி தேசிகன்ட்டையும் பழகணும். ஏன்னா விஸ்வாமித்திர கோத்திரம், ஜாகிரதையா இருக்கணும். ஆனா மனசு ரொம்ப இலகிய மனசு, அந்த விஸ்வாமித்திரன் மாதிரி மனசு கிடையாது, எம்பெருமான் மாதிரி எம்பிராட்டி மாதிரி மனசாம், அப்படி ஒரு மனசு. அந்த தூ புல் ஒரு புல்ல எடுத்தா இந்த க்ஷணம் பார்த்தா என்ன வசதியான ஆயுதம், அவள் மேல இருக்க காதல் பாருங்கோ, அந்த அன்பு பாருங்கோ, எப்பேற்பட்ட பிரேமை, தன்னுடைய தேவிக்காக என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இதான் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உனக்காக மலையே உருட்டுவேன், இப்ப சொன்னாலும் ஜலத்துல குதிப்பேன், இதெல்லாம் பொதுவான வசனங்கள். ஆனா எவனாம் குதிப்பானு தலைகள்னாலும் குதிக்க மாட்டான், மலை மேலேருந்து குதிச்சிடுறேன் உனக்காக அடி அப்படிமா, ஐஸ்வரம் போய் குதிக்க சொல்லுங்க பாப்பா, குதிக்க மாட்டான். அந்த மாதிரி உடனே ஒரு புல்ல எடுத்தான், புல்ல எடுத்தோம்னா அம்புரா தோணி வில்லு எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லையா, உடனே அப்படி சங்கல்ப மாத்திரத்தினால அதை வந்து பிரம்மாஸ்திரமா பிரயோகம் பண்ணிட்டான், யோஜனையே பண்ணல. இவன் யாரு, இவன் ஸ்திதிக்கும் நம்ம வர்ற அம்புக்கும் அது யோக்கியதை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலையா ராகவன். அவனுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, என் நாயகி வருத்தப்பட்டா, அவ கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்துடுத்து, அவ உதிரம் ஒண்ணு சொட்டி போயிருத்து, அதனால கோபம் வரல. அவளுக்கு இம்சை பண்ணானே அப்படின்னு கோபம் இல்லையா, வேற என்ன கோபம். பூமா எஸ்ய புவன மகிலம், சாதாரணம் இல்லடா பூமா தேவி, அவ இந்த அகிலத்தையே தாங்கக்கூடிய மகாதேவி ஜனகாத்மஜான்னு அந்த பூமி தேவி, பொறுமையே எல்லையே உடையவள், இவருடைய கண்ணீர் திருப்பி அந்த பூமியில விழுந்ததுன்னா, அந்த உதரம் கீழே பூமியில விழுந்ததுன்னா பூமி தாங்காது, பூமியில இருக்க சேத்திரங்கள் எல்லாம் அழிஞ்சு போடுவேள், உங்களை காப்பாத்தணும், எனக்கு வேற என்ன தெரியும், எனக்கு அவள் அவளுக்கு கோபம் வரக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும், அவ ஸ்டன் ஆகணும் அந்த க்ஷணம், எனக்காக என் நாயகன் இவ்வளவு பண்ணுவானா அப்படின்னு ஒரு ஸ்திதி வேணும். ஏன்னா அவளுக்கு கோபம் வந்துடக்கூடாது, அதனால உடனே தான் கோபப்பட்டானா எம்பெருமான், உடனே கோபப்பட்டுன்னு உடனே அந்த அம்புரா துணிலேருந்து எடுக்காம அதுக்கெல்லாம் தேடிட்டு இருக்காம, லக்ஷ்மணா எங்க நீ வா நான் வா அப்படிங்கள, அடுத்த க்ஷணமே அங்க கீழே இருந்த புள்ள எடுத்தானா அதை வந்து பிரம்மாஸ்திரமா பிரயோகம் பண்ணிட்டான். உலகம் தெரிந்தோடி போச்சு, அது சிவலோகத்துக்கு போறது முதல்ல கைலாயத்துக்கு போச்சு. பரமசிவா அப்படின்னு, நல்லது சந்தோஷமா, இப்பயா உனக்கு பக்தி வந்ததே, இப்பதான் வழி தெரிஞ்சுதா, இந்திரனோட பிள்ளை தானே, ஆமா ஆமா, ஆனா உன் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே, வெளியேறி கிடக்கு, ஏதோ தப்பு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படிங்கிறானா, இல்ல போனேன் இந்த மாதிரி சீதை அங்க இருந்த சன்னியபானம் பண்ணேன், அவன் புருஷன் இருக்கானே, ஒரு புள்ள தூக்கி பிரம்மாஸ்திரமா பிரயோகம் பண்ணிட்டான், அடப்பாவி ராமன்ட்ட போய் அபசாரம் பண்ணிட்டு நாராயணன்டையே அபசாரம் பண்ணி ஏன் வந்து நிக்கிறியா, முதல்ல வாசல் நிக்காத தள்ளி விட்டுற அப்படின்னா, நந்தி தேவர ஒரு முறை மறைச்சானா, ஒரே முட்டு முட்டு தூக்கி தலைய வெளியே தள்ளி விட்டார். எல்லாரும் ஏன் 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 சிவசிவா சிவசிவான்னு சொன்ன, அட போடா, அந்த க்ஷணம் அந்த அம்புரா துணியில அமிச்சிருக்கானே, அது உள்ள நுழைஞ்சதுன்னா நம்ம லோகம் தாங்குமா, அதை அழிக்க வேண்டாம், நம்மள இவனை அழிக்கிறதுக்காக துரத்தின்னு உள்ள வருதே, அதை யார் ரஷணம், அதை யார் தடுத்து நிறுத்தது, எம்பெருமான்ட்ட சரணாகதி தான் பண்ணோம், அவன் சரணாகதி பண்ணாதான் அது நிற்கும், அவனுக்கு பதிலாக நம்ம பண்ணா நிற்காது, அது வேண்டவே வேண்டாண்டா அவனை தள்ளி விட்டுடு அப்படின்ட்டேன் அப்படின்னாரான். அங்கேருந்து பிரம்மலோகத்துக்கு போறான், இது ஏற்கனவே உடனே ட்ரங்கால் போட்டு சொல்லிட்டார், இங்கேருந்து அங்கே வரான் பார்த்துக்கோ, நான் உடனே அவஸ்தப்பட்டுட்டேன், நீ பார்த்துக்கோ, நாலு தலையில் அடிக்கடி உனக்கு ஒரு தலை காண போயிட்டே இருக்கு, ஜாக்கிரத அப்படின்னாரான். அடுத்த செகண்ட் என்ன பண்ண, க்ளோஸ் த டோர் அப்படின்ட்டானா, அகழியெல்லாம் திறந்து விட்டுடு, அவன் நீந்தி கூட உள்ள வரப்படாது, எல்லாத்தையும் போட்டுடு அப்படின்ட்டானா, போனா வழியே இல்லை, எங்க போறது எங்க போறது, திருப்பி அப்பன்ட்டேயே போனான், அப்பா நான் பிள்ளை வந்திருக்கேன், யாரு நீயா பிள்ளை, நீ எனக்கு பிள்ளையே இல்லை, உள்ளேயே நுழையாத, இப்பதான் எனக்கு சீட்டில் இடம் கிடைச்சிருக்கு, உட்காந்துருக்கேன், ஹிரண்யகசபு ஹிரண்யாட்சன் இத்தனை பேர்ட்டேருந்து காப்பாத்தி எம்பெருமான் என்ன உட்காத்தி வச்சிருக்கான், ராகவன் வேற அபச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ என் பிள்ளையே இல்லை போயிடு, நான் என்ன பண்றது, அவன் திருவடியில போய் திருப்பி சரணட, அங்க போ அவன் காலிலேயே திருப்பி விழு, அப்பதான் எதான் கிடைக்கும் உனக்கு அப்படிங்கிறானா. திருப்பி மூ உலகம் தெரிந்தோனி வித்தகனே ராமா ஓ நின்ன பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லையா, ஏன்னா நல்ல வாயே இல்லையே, கா கா கன்னு கத்தின்னு வரும், அப்படியே போய் விழுந்துதான் நேரம், விழுந்தது என்ன ஆச்சு அப்படின்னா,
இது எங்களுக்குலாம் ஒரு பெரிய மனசுல பெரிய இந்த நினப்பு, ஏரோப்ளேன் மாதிரி நினப்புன்னு பொழுது அப்படி ஸ்டாண்டிங் அப்படி காலை முன்னாடி வச்சு தான் இறங்கும். நேராக போய் சரணாகதிக்கு போறோமே குப்பரை கடிச்சு கீழே விழுவோம், உயிர் முக்கியம் இல்லையா அப்படிங்கிறது தான் தெரியல. சேஃபா லேண்ட் ஆனமா, போய் சேஃபா லேண்ட் ஆறுது. காலை முன்னாடி வச்சுட்டு அபச்சாரம், எவ்வளோ அபச்சாரம் பண்ணுமோ அவ்வளோ அபச்சாரம். எது எது அபச்சாரம் நம்ம தெரிஞ்சு பண்ணணும். பெரியவாள்கிட்ட பெரியவாள்கிட்ட போறச்சே எப்படி பேசணும், எப்படி பழகணும், காலக்ஷேபம் உட்காந்து கேட்டாதான் எப்படிலாம் பழகணும், எப்படிலாம் நடந்துக்கணும், அனுஷ்டானங்கள்லாம் என்ன, அனுஷ்டானம்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். அவ வந்து எதுக்கு அவள்கிட்ட போய் உட்காந்து காலக்ஷேபங்கள் காலக்ஷேபங்கள் காலக்ஷேபங்கள்னா, இந்த பிரசாதத்துக்காக காலக்ஷேபம் இல்லை, அனுஷ்டானத்துக்காக. அனுஷ்டானம் இருந்தால் தான் ஞானம் சித்திக்கும். ஞானமும் அனுஷ்டானம் சொல்கிறேன் இல்லையா, எம் அப்படி கருடாழ்வானோட இரண்டு சிறகுகள்னு சொல்கிறா இல்லையா, அந்த ரீதியில் ஞானமும் அனுஷ்டானமும் இருந்தால் தான் அவன் உத்தமன். ஓங்கி ஓலாந்த உத்தமன் பேர்பாடி. உத்தமன்னா யாருன்னா ஞானமும் அனுஷ்டானம் இருக்கும், அவன்தான் மனுஷன், அவன்தான் எல்லா ஸ்திதியிலையும் கொண்டாடக்கூடிய குணபூர்த்தி உள்ளவன்னா ரெண்டும் இருந்தால் தான் குணபூர்த்தி உள்ளவன். ரெண்டில் ஒன்று இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது, ஒன்று குணம் இல்லை அனுஷ்டானம். சுவாமி திரும்ப பாருங்க, சொருக்குன்னு கோபுரம் அப்படி இருக்கக்கூடாது, வசிஷ்டன் மாதிரி இருக்கணும். குணமும் இருக்கணும், அனுஷ்டானமும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும், அனுஷ்டானமும் இருக்கணும். அந்த ரீதியில் வித்தகனே ராமா ஓ நின்ன பயமினாத்தியன் அப்படி வந்து விழுந்தது காலில். சீதா பிராட்டி பார்த்தா அடப்பாவி விழக்கூட தெரியலையே, இதுக்கு சரணாகத வசலன்ட்ட எப்படி விழணும் கூட தெரியலையே, எப்படி சரணாகதி பண்ணணும் தெரியலையேன்னு காலை தூக்கி திருப்பி விட்டு ராகவா கீழே பார்த்தியா அப்படிங்கிறானா, என்ன என்ன நான் ஒன்றும் பார்க்கலையே அப்படின்னு. ஐயோ பாவம், அது பேர் ஓடி வந்தது, அதுக்கு போய் இவ்வளோ பெரிய அன்பானே விடுறது, என் மேல் இருக்க அன்பினால் எப்பேற்பட்ட அன்பை விட்டுருக்க நீ அப்படிங்கிறானா, இல்லடி என்னால் பொறுக்கலை அதனால தான் நான் பண்ணேன் அப்படிங்கிறானா ராகவன். அப்படி ராகவனுக்கு கோபம் வந்து அப்போ தான் சீதை பார்க்குறான், ஓ இவ்வளோ கோபம் வருமா இவனுக்கு அப்படின்னு. ஆசிரியர்கள்ட்ட தாயார்ட்டையே அப்படின்னா ஆசிரியர்கள்ட்ட எப்படி ரட்சணம் பண்ணுவான் எம்பெருமான், அதுவும் சேத்தனர்னா எப்படி அப்படி ரட்சணம் பண்ணுவானா எம்பெருமான், நிசம்மனா வந்து ரட்சணம் பண்ணுவான், சொல்லிட்டானே அந்த வாக்கு காப்பாற்றணுமே அப்படிங்கிற தயை தான் காரணம். அவன் சொன்னா சொன்னது நிரூபிக்கணுமே, அப்படி நீக்கமர நிறைஞ்சானா நிசம்மாவதாரத்தில். அந்த மாதிரி வித்தகனே ராமா ஓ நின்ன பயம் என அத்திரமே பத்தி முதலாம் அவற்றில் பதி எனக்கு கூடாமல் எத்த சீம் முழன்றோடு இழைத்த விழம் காகம் போல் முக்தி தரம் நகரேழில் முக்கியமாம் கச்சி தன்னில் அத்திகிரியருளாளர் கடைக்கலம் நான் புகுந்தேனே. இப்பேற்பட்டதான அத்திகிரி திருமால் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் என பல விபவாதாரம் எடுத்த எம்பெருமான் இப்ப அர்ச்சையில வந்து நமக்கு பேர் அருளானாக எழுந்துள்ள இருக்கிறான். அப்பேற்பட்ட எம்பெருமான் திருவடி வாரத்துல விழுந்துட்டோம்னா இந்த காகம் மாதிரி நமக்கு புத்தி இல்லாட்டையும், புத்தி வேணுங்கிறது இல்லை, ஞானம் வேணுங்கிறது இல்லை, அனுஷ்டானம் வேணுங்கிறது இல்லை, ஒன்றுமே இல்லாட்டி அவன் திருவடி வாரத்தில் போய் சரணடைஞ்சிட்டோம்னா எனக்கு வேற இல்லை அப்படின்னு கதியே கிடையாதுன்னு அந்த சரணாகத வத்சலன் நம்மளை அப்படி கை தூக்கி விடுவான். காஞ்சி பேருள்ளான் அவ்வளவு ஏதோ உத்தியோகத்தை வச்சுட்டு இருக்கோம், அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஒரு நாள் லீவு, ஒரு நாள் சீக்கிரம் வந்துட்டோம்னா அனுபவிக்கணும், இல்லைன்னா இது என்ன ஜென்மா என்னன்னு புரியல. ஒசத்தியான வம்சங்கிறா ஒசத்தியான ஞானங்கிறா எல்லாத்தையும் தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஆனால் ஒரு தேப்பெருமாள் பின்னாடி அப்படி தெரு தெருவா சுத்துறதுக்கு ஒரு பாக்கியம் நமக்கு எம்பெருமான் நமக்கு அமைக்கலையே உண்டு. அப்படி அவனோட வீதி பிரச்சனை போவோம் எப்போ முடியிறதோ அப்படின்னு இதில் வருவார். ரெண்டு விதமாக வரான், எப்படி எப்படா வேற என்ன வியாஜ்யம், சுவாமி உமக்கெல்லாம் நிறைய காரியம் இருக்குமே, இதெல்லாம் எப்படி உங்க அனுஷ்டானத்துல வருது, இதுக்காக ஏதாவது கொஞ்சம் சமாப்தி கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே, அதனால தானே வரீர், இது தானே யதார்த்தம் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, இதுதான் எப்படி சுவாசிக்கிறோமோ எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா அசந்து போயிட்டேன் அங்கேயே. ஆஹா எப்பேற்பட்ட எம்பெருமான், எப்பேற்பட்ட ஞானம், எப்பேற்பட்ட ஞானம், தீரசம் சொட்டும் போல் இருக்கு சுவாமி, தேப்பெருமாள் மேல அவ்வளோ காதலா உமக்கு இவ்வளவு, அந்த மாதிரி ஏதோதோ தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு வருவார், முழுக்க தெரியாதவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு வருவார். இல்லப்பா வரலன்னா ஆத்துல உட்காந்துன்னா கண்ணை குத்திடுவான், அவன் வரலன்னா ஆத்துல உட்காந்துருந்தா கண்ணை குத்திடுவான்,
நம்மளாம் சொல்லுவாங்களோ, உமாச்சி கண்ணை குத்தும், உமாச்சி கண்ணை குத்தும்னு. இந்த ஸ்திதி நான் திருவி வரத்தை அனுபவிக்கிறேன். அந்த மாதிரி இந்த காகத்துக்கு விழ தெரியல. இலை திவிழும் காஞ்சி பேரொருளாளன், சாதாரண அருளாளன் இல்லை. அப்படி வரந்தரும் வல்லல், எதை கேட்டாலும் கொடுப்பான். சாதாரண ஐஸ்வர்யத்தில் கேட்டாலும் கொடுப்பான், எப்படி கேட்டாலும் கொடுப்பான், எந்த ஸ்திதியில கேட்டாலும் கொடுப்பானா அப்பேற்பட்ட பேரொருளாளன். இப்படி வசதியான இந்த ஸ்திதி ஓரன்றுதானே அமையா கொண்டு போயிட்டார். எந்த பாசுரம் எடுத்தாலும் மோட்ச பரியந்தம் போக முடியும். ஒரே ஒரு ஸ்டான்ஸ், ஒரே ஒரு ஸ்லோகம், ஏதோ ஒன்று எடுத்துட்டோம்னா, உபயோகப்படுத்தினோம்னா மோட்சத்துக்கு வேற வேண்டவே விஷயமே இல்லை. இத்தனை பேர் இருக்கிற கோஷியில் வரதன் உண்டி என்ன பண்ணுவான்? அவன் எந்த கையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் எந்த வாயும் திறக்க முடியாது, சக்தியே இல்லை அவனுக்கு. அவனுக்கு இருக்க ஒரே சக்தி என்ன பண்ணணும், தூக்கி விட வேண்டியதான். பேரானந்த பெருவாழ்வுக்கு அவனை அப்படியே பெரு வீட்டுக்கு வாடா, அழிச்சும் போறேன்டா, விமானத்தை நேரம் கொண்டு வந்து லேண்ட் பண்ணி சுவாமி ஏழுறது, உள்ளே ஏழுறது, மேலே அழிச்சும் போகிறதுக்கு ரெண்டு பேர் ஆதிவாகிகள் அமைச்சிருக்கேன், பத்திரமா போய் சேர்றது. அப்படி கெஸ்ட்டை எப்படி ரிசீவ் பண்ணி அப்படி அழிச்சுன்னு போய் ஒப்படைப்பாலும் அந்த வைகுண்ட லோகத்தில் அப்படி ஒப்படைப்பானா பேருள்ளாலும். இப்பேற்பட்ட ஸ்திதி எங்கேருந்து கிடைச்சது நமக்கு? தேசிக தாசோஸ் தாசோஸ்மி. அந்த தேசிகனோட ஸ்ரீஸ்ருதி ஒன்னே ஒன்று, ஓரன்றுதானே அமையாதோ. எப்படி அருமையான ஒரு தனியனை பண்ணியிருக்காரு பாருங்க. அப்படி ஒரு ஞானம், அழுத்த ஞானம். அவரை பற்றி அவ்வளவு எடை போட்டிருக்கார். அந்த ஒரே ஸ்டான்ஸ்லேயே நம்ம அந்த மாதிரி தேசிகனோட ஸ்ரீஸ்ருதி கூட அனுசந்தாக்கி வேண்டாம். இத்தை சொல்லிகிட்டே இருந்தாலே போதும், இத்த ஒன்று சொல்லிட்டு இருந்தாலே போதும். பரகதிக்கு வேற கதி, வேற வழியே வேண்டாம், வேற கதியே வேண்டாம், பரகதிக்கு இது ஒன்றே போதும் என்பதாக. அப்பேற்பட்டதான சுவாமி தேசிகன் 750 திருநட்சத்திரம் எல்லே இளங்கிளியே, ரொம்ப இனிமையான வார்த்தையை கிஞ்சுக்கு வாய் மொழியால்னு பேசக்கூடிய அந்த சுவாமி தேசிகனை அனுசந்தானம் பண்ணிட்டு, தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச கிளியாது, அப்படி பாசமாக வளர்த்த வளர்த்த கிளி தேசிகன், சுவாமி தேசிகன் வளர்த்த கிளி. இன்னொன்று மடக்கிளி எம்பெருமானார். முதல்ல இந்த கிளியை பார்த்துட்டோமா, பின்னாடி அந்த கிளியை பார்ப்போம். ரெண்டு நாளாக மிஸ் ஆகுது அந்த பெரிய கிளி, இன்னைக்கு பிடிச்சிடலாத. நீலாதுங்கஸ்தன கருதடி சுத்தமுத்போய கஷம் பாரார்த்தியம் சோம் ஸ்ருதி சத சிரசித்தியபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜிங்களும் யா பலா கிருத்த புந்தே கோதாதஸ்மை நம இதமிதம் பூவ ஏவாஸ்து பூய நீலாதுங்கஸ்தனகர் திடி. இப்போதான் சீதையிட்ட பார்த்தோமே, அதே மாதிரி சன்னியபாகம். எப்போ ஏற்பட்டுதானே இந்த சன்னியபாகம்? நீலாதுங்க நீலேங்கிற தேவிட்டேந்து, சீதேவிட்டேந்து கிடைச்ச அந்த சன்னியபானமே நம்மளை எங்கே கொண்டு போகிறது, ஞானம் எங்கே கொண்டு போகிறது, வசத்தியான சிதிக்கு கொண்டு போகிறது. அப்படி மார்பில் கருணையே தேக்கி வச்சுருக்கா. செப்பண்ண மென்முலை, அது என்னன்னா அதுக்கு மேலே வசத்தியான ஒரு ஆபரணத்தை போட்டுருக்கா. என்னென்னா செம்பொன் அப்படிம்பா, பைம்பொன் அப்படிம்பா. அந்த பொன் எப்படி இருக்குன்னா ரொம்ப மெல்லிசாக இருக்குமா, அந்த தங்கம், அந்த தங்கம் போட்டாலே உறுத்தர் தான் அந்த மேனி. அப்படின்னா அது எவ்வளவு இலகியதாக இருக்கும். இந்த ஆசிரத வசல்கள் வாலாம் பார்க்கச்சேன், அப்படி பரம கருணை பொங்குறதா, அப்படி பொங்கி 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 சந்தியபாகம் முன்னாடி வந்துட்டு இருக்கான். கருணை அப்படி தேக்கி வச்சுட்டு இருக்கான். என் குழந்தை, என் குழந்தை, இவ்வளவு குழந்தை, எவ்வளவு குழந்தை. ஸ்தனகர தடி, சரி சுவாமி அதை போய் மலைக்கு ஒப்பா சொன்னீரு. சந்தியபாகம் எப்படி இருக்கும்? மென்மையா இருக்கும். அது மென்மையா இருக்கிறதுனால என்னாச்சு? நமக்கு இவ்வளவு கருணை கிடைக்கிறது. எவ்வளவு பாபம் பண்ணாலும், எவ்வளவு லோபியா இருந்தாலும், ஒரு ஒரு க்ஷணம் அம்மா தாயே அப்படின்ட்டா போதும், அடுத்த க்ஷணம் அவனுக்கு ஏதோ ஒரு கதி, நல்ல கதியை கொடுத்துடுறேன். அதை போய் நீர்னோ வேற மாத்தி சொல்றே, தனகிரி கிரின்னா மலை சுவாமி, எனக்கு அர்த்தம் தெரியும், கல்லுன்னு சொல்றீர சுவாமி எப்படி அப்படின்னா, பூமா எஸ்யாங்கிற மாதிரி பூமா தேவி தான் அவ, சொச்சா வராக மகிழ்ச்சியும் அவ தான் இப்படி அவதாரம் ஆயிருக்கா. அந்த வராக மகிழ்ச்சி பூமா எப்படி, பூமாதேவி எப்படி இருப்பா, பூமையே அப்படி பூமியையே இங்கே உருவகப்படுத்தியிருக்கார். மலை முகுடெல்லாம் சன்னியபாகமாம், அந்த சன்னியத்திலேருந்து நீராடப்போதுவீர் போதி மினோ நேரிழையீர்
நீராட போதுவீர். எங்கேருந்து நீராடணும், எப்படி நீராடுறது? இந்த மலையிலேருந்து வர்ஷிக்கிறது பாருங்க. காவேரி, கங்கை, யமுனை, சப்த நதிகள் எங்கேருந்து வருது? சப்த நதிகள் எங்கேருந்து வருது? மலையிலேருந்து தான் வருது. வேற இல்லை, வேற எல்லா நதியும் எடுத்து பாருங்க. நதி என்று ஒன்று இருந்தால் அது மலையிலேருந்து தான் வரும். அது பூமாதேவியோட சன்னியபாகம். அப்படி இந்த சேத்தனர்களுக்காக கருணை பொங்கி கருணை பொங்கி கருணை பொங்கி அப்படி வர்ஷிக்கிறதாம். ஒரு வசதியான ஸ்திதி. அப்ப ஏற்பட்டுதான் இந்த பூமாதேவி சுத்தமுத்தோத்ய கிருஷ்ணம் கண்ணங்கரேர்னு. ஏன் அப்படின்னா வேற யாரு, புருஷன் எப்ப ஏற்பட்டவன், அவனும் அப்படிதான். தொட்டா மை ஒட்டிக்கும். இந்த கிருஷ்ணன் நாயகன் இருக்கானே, தொட்டா மூலவர் சொல்லுவாளவண்ணா, அவ பார்த்துட்டு வந்தேடி எப்படி இருக்கா, பார்த்துக்கார் பார்த்தியா, புதுசா கல்யாணம் ஆயிருக்கே அப்படின்னா, ஆ மூலவர் மாதிரி இருக்கா, நானும் பார்த்தேன், என்னவோ எப்படிதான் அவளுக்கு பிடிச்சதோ எனக்கு தெரியல, ஏதோ கல்யாணம் பண்ணிட்டா, நமக்கே ஒம்பு விட்டுவிடு, இதுக்கு மேல என்கிட்ட கேட்காத, நான் எத்தனையோ மாப்பிள்ளை கொண்டு வந்தேன், எத்தனை ரதி, அப்படி மன்மதன் மாதிரி நிறைய மாப்பிள்ளைய கொண்டு வந்தேனே, அதெல்லாம் விட்டா, சரி சரி வேண்டாம், இதுக்கு மேல பேசாத, எத்தோ ஒன்று பண்ணி தொலைச்சிட்டாலும் கேட்காத. ஏன், தொட்டா ஒட்டிக்கிறதுடி, மை ஒட்டிக்கிறது, அப்படி கரையேன்னு ஒரு கரப்பு. ஐயோ என்ன, ஒவ்வொரு பாஷை உண்டு கருப்புல, கரப்பு அப்படிம்பா. அது வேற ஆற்காடு ஜில்லாலெல்லாம் போனேன்னா ஒரே கரப்பா இருக்கானே, இன்னும் கரப்பா இருப்பாருமா. அந்த மாதிரி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் கண்ணங்கரேன்னு ஆகி போட்டான். நல்லா இருந்தவதான். ஏன்னா இவனோட சேர்ந்து 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 பாரார்த்தியம் சொம் ஸ்ருதி சத சிரசித்த அத்தியாபயந்தி. அப்படி பட்டோலை பண்ணி கொடுக்குறான். என்னத்த பட்டோலை பண்ணி கொடுக்குறான்? அது எப்படி பல பட்டோலை பண்ணி கொடுத்துற அப்படின்னா, எதை முதல்ல பட்டோலை பண்ணி தர அப்படின்னா, சுதிகள்லாம் சொல்றதான். என்ன சுதிகள் சொல்றது? வேதத்திலே இந்த சுதிகள்லாம் சொல்றது என்ன சொல்றது? நாராயணே பரதத்துவம் அப்படின்னு அப்படி சொல்ற அந்த சுதியை வச்சுட்டு என்ன பண்ற அப்படின்னா, மோட்சம் எனும் பலத்தை கொடுக்கறாளாம். எப்படி கொடுக்கற அப்படின்னா, சோ உச்சிஷ்டாயாம் சிரஜனிகளதும் யா பலாகிருத்திய புங்கே. அந்த சூடி கொடுத்தால் சூடி கொடுத்தால் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லுங்கிறவன், அந்த மாலையை தூக்கி எம்பெருமான் நாயகன் அந்த ரங்கநாதன் கழுத்துல போட்டு இழுக்கிறான். முதல் முதல்ல கல்யாணம் ஆகிறவளா இருந்தா பெரியவாள்லாம் பார்த்து வச்சு கல்யாணம் பண்றதா இருந்தா எப்படி இருக்கும்? தலையை குனிஞ்சு எப்படி இருப்பா? இவா மாலை மாத்துவா, அவ மாலத்துவா, ரொம்ப அதுவா இருக்கும். இதே லவ் மேரேஜா என்ன என்ன இருக்கும்? இன்னும் எத்தனை தடவை பார்த்துருக்கோம், இது என்ன பெருசா வேண்டிய போட்டு அப்படி தூக்கி போட்டு இருப்பா, ஒரு இழு இருப்பா, ஏன் என்ன எல்லாரும் பார்த்துன்னு இருக்கா, ஆ எப்படி இருந்தாலும் நீங்க எனக்கு தானே, நான் உனக்கு தானே, இதுல என்ன வந்தது அப்படின்னு சொல்ல மாலையை தூக்கி போட்டு கழுத்த ஒரு இழு இழுப்பாளாம். ஏன்னா அந்த சுதந்திரம், தன்னால் பழகின சுதந்திரம். அதே மாதிரி இவன் என்ன பண்ணான், இவனும் மாலையை தூக்கி போடுவான், ஆனா இழுக்க மாட்டான், ஏன்னா அவளுக்கு கோபம் துருத்துனேன், அப்புறம் விட்டு போயிட்டானா என்ன பண்ணுது, நமக்கு திருப்பி தேட முடியுமான்னு இனிமே பழகியாச்சே, அதனால வாயை புத்தின் இருப்பான். ஆனா அங்க அப்படி அப்படி இல்லை, அப்படி சுதந்திரமா பாராத்தியம். அப்படி இந்த மாலையை போட்டு என்ன பண்றானா, இந்த சேத்தனர்களை ரஷணம் பண்ணும், சேத்தனர்களை ரஷணம் பண்ணும். நான் யார் யாருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றேனோ, சிவாரசு பண்றேனோ, அவெல்லாம் நீ கரையேத்தனும் அப்படின்னு பலாத்காரமா சொல்றாரு. பலாக்கிருத்திய புங்கே, அப்படி அவன் ஊற்றுற அவனோட திருவாயில கோதாதஸ்மை நம இதமிதம் பூவ ஏ வாஸ்து பூயகம். அப்பேற்பட்டதான கோதா, அவள் திருவுரி வாரத்தில் நம்ம விழுந்து சேவிச்சோம்னா, பெருங்கருணை உடையவள், பெருந்தேவிக்கு ஒப்பானவள், பூமாதேவிக்கு ஒப்பானவள், நீலைக்கு ஒப்பான அந்த பெருந்தேவி கோதாதேவி, அந்த பூமாதேவி பூமண்டலத்திலேருந்து கரைச்சவா, அதனாலதான் கோதான்னு பேரு. அந்த ஸ்திதியில அவளோட சேவிச்சோம்னா நமக்கு நிச்சயம் நல்ல கதி என்பதாக. அந்நவையல் புதுவையாண்டாள் அரங்கருக்கு பண்ண திருப்பாவை வல்வதியம் நிசையால் பாடி கொடுத்தான் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சொடற்குடியதுல் பாவை பாடி அருள் வல்வல்லையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் மதுரந்தாளால் நீராட போது வீர் போது வினோ நேரடி சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் செருமீர்கள் கூர்வேல் குணந்தொழிலன் நந்த கோபன் குமரன் இராந்தகன் நீயசோத இளஞ்சிங்கம் கார்மேனி சிங்கன் கதுமதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம்பாவாய்
அப்படி கோஷ்டி எல்லாம் கூட்டுண்டா, நேத்திக்கே பார்த்தோம் ஒரு பெரிய கோஷ்டி. இந்த கோஷ்டியை கூட்டுண்டு ஆண்டால் என்ன பண்ற, எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னுதாரணம் என்ன அப்படின்னா, நந்தகோகுலத்துல இந்த நப்பின்னை என்ன பண்ற, எல்லாரையும் அழிச்சுன்னு போறாளாம். அப்படி காத்தியாயினி ஒரு விரதம், அது இருக்கணும் மனுஷானம் பண்ற. என்ன பண்ற அப்படின்னா, எம்பெருமான் கிருஷ்ணன் அவளோட அலாவலாவி அப்படி சௌக்கியமா இருந்த காலம், அளவுக்கு மீறி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும் பலம்னா, அது அளவுக்கு மீறி போயிடுது அந்த பிரேமை. அதனால என்னாச்சு, ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்துனா ஒரு கூட்டம் போட்டுட்டான். எப்பவும் பஞ்சாயத்து ஒன்று நடக்கும் இல்லையா, ஒரு மரத்தடியில் பஞ்சாயத்து, அந்த மாதிரி கூப்பிட்டான். அங்கே நந்தகோபுரம் கூப்பிட்டான், இன்னும் ஒன்றும் சரிப்பட்டு வராது. ஆமாம், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நந்தகோபுர நந்தகோபுரம், ஆமாம், நிஜமாவே எதுவும் சரிப்பட்டு வராது, எல்லாம் ஒரே சரிப்பட்டு வராது, சரிப்பட்டு வராது, சரிப்பட்டு வராது. பேசிட்டு உட்காந்துட்டு ஏ நிறுத்துங்கடா, எல்லாருக்கும் தான் சரிப்பட்டு இல்லை, எல்லாருக்கும் ஒன்று தான் சரிப்பட்டு இல்லையா, வேற வேற சரிப்பட்டு இல்லையா, எல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிறான் நந்தகோபன். இல்லை இல்லை, அதுதான் என்ன, நம்ம மாத்து பொண்டுகள் நம்ம சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணன் முன்னாடியே சுத்தின்னு இருக்க, தயிர் கிடையறது இல்லை, பால் காய்ச்சறது இல்லை, பால் அடுப்புல வச்சுட்டு அனந்த போயிடுறா, பொங்கி ஒழிஞ்சு போயிருது, அடுப்பு அணிஞ்சு போயிருது, தீஞ்சு போயிருது, தயிர் கரைஞ்சின்னு இருக்கா, வெண்ண வர சமயம் தாழி தாழி திரண்டு வரைச்சு பானை உடஞ்சதும் பாலே, அந்த மாதிரி திரண்டு வர சமயத்துல போய் நிறுத்திட்டானே என்ன ஆகும்னா, கலைஞ்சு போனோம், திருப்பி வராது, திருப்பி கரைஞ்சா வராது வெண்ண. அந்த ஒரு அது ஒரே ஏக காலத்தில் அந்த காரியத்தை பண்ணாதான் அந்த வெண்ணை திரண்டு வரும், திருப்பி வராது. அது திருப்பி ஒன்று சேர்ந்துருத்துனா அது அப்படியே சில சில திட்ட திட்டா திட்ட திட்டா மிதந்துருக்கும், எதுக்குமே உபயோகப்படாது. அது மோருக்கும் உபயோகப்படாது, வெண்ணைக்கும் உபயோகப்படாது அந்த ஸ்திதி அது. அதனால அப்படியே விட்டுட்டு போயிட்டா, வர வர இவாள் அழிச்சாட்டியும் ஜாஸ்தியாக போயிடுது. என்ன பண்ணுறது அப்படின்னா, 144 போடு அப்படிங்கிறான். நீ முதல்ல சொல்லு, எங்கள் ஆத்துலேருந்து எல்லா ஆத்துலேயும் 144 போட்டுடுறான், ஆத்த விட்டு யாரும் வெளியே வரப்படாது அப்படின்ட்டாலாம், ஆத்த விட்டு வெளியே வரப்படாதுன்னு 144 போட்டா, வா அத்தனை பேருக்கும் ஒரே துக்கம், தாங்க முடியாத துக்கம். எதுலேருந்து, 6 to 60 வரை, 6 கன்னியர்லேருந்து 60 கிழவி வரை எம்பெருமானை அனுபவிக்க முடியலையா, எம்பெருமானை அனுபவிக்க முடியலையா. இதுதான் சிற்றின்பம் இல்லை, இது பேரின்பம், அதுதான் பேரின்பம். சிற்றின்பமாக இருந்தால் முடியுமா என்ன, 6 பண்ணிட்டு என்ன முடியும், ஒன்றும் முடியாது. 60 கைவிட்டு எதா முடியுமா, அதுவும் முடியாது. அதான் சிற்றின்பம். ஆனால் இது என்னது, பேரின்பம். அவளோட வாத்சல்ய பாவம், போகிறோமே ஒரு ஆத்துக்கு போகிறான், எங்கள் அம்மா மாதிரி அப்படிங்கிறோம, ஏன் அவ்வளோ தன்மையாக நடந்துக்கிறான், இவன் என் சகோதரி மாதிரி, எப்போ வந்தாலும் நான் ஃப்ரீயாக வந்துடுவேன், இவாத்துக்கு வந்தால் இவாத்து தள்ளி பண்ணுறவளோ நானே போவேன், உள்ளே நானே எடுத்துப்பேன், எல்லாத்தையும் நானே சாப்பிடுவேன், ஏன் அவ்வளோ சுதந்திரம், அவ்வளோ ஒரு பாசம். அந்த பாசத்துக்கு முன்னாடி ஏதாவது நிற்குமா, இந்த சிற்றின்பத்தினால அவ்வளோ அது அனுபவிக்க முடியுமா, முடியாது. அந்த ஒரு ஷண நேரம் தான், எதா இருந்தாலும் ஒரு பார்க்குற நேரம் தான், கண்ணில் பார்க்குறேன்னு, ஆ எவ்வளோ அழகாக, ஆமாம் அவ்வளோ அழகாக இருக்கு, அவ்வளோ அழகாக அப்படியே பார்த்துட்டே இருப்போம், திடீர்னு கண்ணா அப்படின்னா ஒரு லாங்குவேஜை பேசின்னு பண்ணா, ஐயோ சை இதை போய் பார்த்துருந்தாமே வேண்டாம், அங்கே போயிட்டே இருக்கு, ஒரு சின்ன குருவியோ இல்லை ஒரு ஒரு வஸ்துவையோ அடித்து கொண்டு போடுறது, எவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ அழகாக இருக்கா, ரேத அப்படியே சுந்தரியாக இருக்கா, இவளை கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கணும், பின்னாடியே போயின்னு இருப்பான், போகிற வழியில் ஏதோ ஒரு புறா குஞ்சோ ஏதோ ஒன்று அடிபட்டு கிடக்கும், ஐயோ இருக்கிறதுக்கு சாந்தியாக போட்டேன் சனியா அப்படின்னு விறக்கட்டையால் ஒரு அடி அடிப்பான், ஐயோ ஐயோ இது முன்னாடி போய் அரைஞ்சேனே, அதுக்கப்புறம் இது நிச்சயம் அழகாக தெரியாது. அந்த க்ஷணம் செறிந்தது, உள்ளன்பு இல்லையோன்னோ, உள்ள நல்லது இல்லையோன்னோ தெரியாது. இதே மாதிரி தான் புருஷர்களுக்கும், எல்லாம் ஸ்திதி அழகுங்கிறது உள்ளே இருக்கிறது தான். உள்ளே நம்மளோட எண்ணங்கள் எவ்வளோ நன்னாக இருக்கிறதோ, எவ்வளோ தூரம் நன்னாக இருக்கிறதோ, அவ்வளோ தூரம் நம்ம உடம்பு மனசு எல்லாம் நன்னாக இருக்கும். நன்னா அப்படி ரெண்டு பல்லு இருக்கும், முதல் நாள் பார்க்கச்சு ஐயோ பல்லவி வந்துட்டா, அவனை பார்த்தா பல்லவன், புருஷனை பார்த்தா பல்லவன், பல்லவன் வந்துட்டான் அப்படிம்போம். 4 பழகுவோம், 5 என்ன ஆகும், ஏ நல்ல மனுஷரா, ஏய் நல்ல மனுஷரா, நல்ல மனுஷரா, பக்கத்தில் ஒருத்தனுவான், டேய் என்னடா பல்லவனோட நேற்று போயிருந்து சொன்ன சிறப்பாடி பண்ணாய், அவ்வளோ கோபம் வரும். ஏன், மனசு, மனசு தான் முக்கியம். நல்லவன் எங்க இருந்தான், நல்லவன் தான், அழகுன்னா நல்லதுல தான் இருக்கு, அப்படி பார்க்கறதுல தான் அழகு இருக்கு, வெறும் ரூபத்தில் இல்லை, எந்த ரூபத்தில் இருக்கிற அழகு நிலைக்காது. அப்போ ஏற்பட்டு தானே
பாராப்தியம் என்ன பண்றேன், எம்பெருமான பார்க்க முடியலையே பார்க்க முடியலையே பார்க்க முடியலையேன்னு ஒரே கவலை வாழ்க்கலாம். இங்க 144 போட்டாச்சு, கிருஷ்ணன் தெரிஞ்சு போயிடுது, அவனுக்கும் போர் அடிக்கிறது, இவரோட கூத்தடிக்கலனா குறவை கூத்தன் இல்லையா, கூத்தடிக்கலன்னா இவனுக்கும் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது சிந்தனை பண்ண, வலிந்து ஆட்கொள்ளக்கூடிய தெய்வம் அவன், அதே தான் பண்றான் இங்கேயும். என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படி ஒரு முறை முறைக்கிறான், மேல பாக்குறான் வருணன், நான் உன் பக்கமே வரலையே அப்படிங்கிறான். இந்த பக்கம் இன்னொரு பார்வை பார்க்கறான் சூரியன், ஐயோ நீ பார்க்காத, நானே நன்னா முழிச்சு பார்க்கறேன், எவ்வளவு வெயில் வேணா அடிக்கிறேன், நீ என்ன முழிச்சு பார்க்காத, நான் தாங்க மாட்டேன், நீ கோடி சூரிய பிரபாவன், நான் ஒரு சூரியன்டா, எனக்கு தாங்குமா, நீ நீ நினைச்சத நான் பூர்த்தி பண்ணிவிடுறேன், வெயில் தான் நிறைய அடிக்கணும், உனக்கு ஒன்னாகாது, எனக்கு தெரியும், நீ சொன்னதை செய்ய, குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது, நீ என்ன வேலை என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன் அப்படிங்கிறானா. அந்த மாதிரி என்னாச்சு, ஒரே வறட்சி, ஆயர்பாடிகளும் ஒரே வறட்சி, தாங்க முடியல. என்ன பண்றது என்ன பண்றது, மறுபடியும் ஒரு மீட்டிங், எங்க நதிக்கரைக்கு போக வேண்டியது, ஜலம் இல்லைங்க, அங்க ஒரு மரம் இருக்கும், மரத்தடியில் உட்காந்துட்டு மறுபடியும் பஞ்சாயத்து எல்லாம் கூப்பிடு, என்னாச்சு என்னாச்சு எல்லாம் சொல்றானா, ஒன்னும் சரிப்பட்டு வரல, நம்ம இதான் ஒண்ணு பண்ணணும், இப்பயும் சினிமாவில் அதுதான் எடுத்துட்டு இருக்கோம், ஏன்னா பொம்மநாடி தான் பிடிச்சிப்போம், வேற நாமளாடி பிடிச்சா ஒன்றும் காரியம் நடக்காது. அது மாதிரி என்னென்ன பொம்மநாடிக்கெல்லாம் கூப்பிடுவோம், அதுங்களுக்கு தான் கொஞ்சம் பக்தி ஜாஸ்தி, நம்மளை மாதிரி கிடையாது, அதுங்களோட மனசுனாலே எல்லாம் காரியம் நடக்கும். இப்போதான் தெரியும் பொம்மநாடி பற்றி, வேற எப்போ தெரியும், இப்போதான் தெரியும், எதுவுமே ஆகலை அப்படிங்கிறதான் பொம்மநாடி பற்றி தெரியும். டீ நானே முயற்சி பண்ணேன், இருந்தாலும் உனக்கு வந்து அவள்கிட்ட பழக்கம் ஜாஸ்தி, நீ மாதிரிலாம் நான் வருவேனா அப்படின்னா, என்னென்ன ஐசிக்கிறேன், இல்லடியே உனக்கு எப்படி இருந்தாலும் உனக்கு உறவுக்காரா, நீ சொன்னால் கேட்பேன், ஆயிருந்தா இருந்தாலும் நாத்தனாக இருந்தாலும் எனக்கு எனக்கு அக்காவா இருந்தாலும் உனக்கு நாத்தனார், நீ சொன்னா டப்புன்னு கேட்டுடுவா, லாஜிக் அப்படியே ஒர்க் அவுட் ஆகுமா அந்த ரீதியில. சரி சரி வேற வழி இல்லை, நம்ம நாட்டு பொம்மநாட்டிகளை சரணடைவோம் அப்படின்னா, பொம்மநாட்டிகள் கூப்பிட்டு இன்ன நீங்களாம் என்ன பண்றீங்க, இப்படி ஒரே பஞ்சமா இருக்கே பஞ்சமா இருக்கே பஞ்சமா இருக்கே, இல்லை நாளைக்கு கத்தால பாத்துக்கலாம் தூங்குங்கோ, எல்லாத்துக்கும் தெரியும் இவ மீட்டிங் போட்டு வந்ததுலாம் எல்லாத்துக்கும் தெரியும், அதனால தூங்குங்கோ நாளைக்கு கத்தால பாத்துக்கலாம் அப்படிங்கிற. உடனே அந்த பக்கம் சாண்டில்ய மகரிஷின்னு ஒருத்தர் வரார், கிருஷ்ணனை சேவிக்கணும், அந்த நந்தகோல விரஜபூமியை மிதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வராராம். வந்து பார்க்குறார், ஒரே பாலைவனமாக இருக்கு, ஐயோ என்ன உஷ்ணமாக இருக்கு, என்னது கிருஷ்ணன் இருக்கிடமா அது, ஆஹா எப்படி சொல்லுவா எப்படி சொல்லுவா, ஏன் இந்த பூமி இப்படி இருக்கு, ஏன் இந்த பூமி இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டே வரார் எல்லாட்டையும். நந்தகோபட்டியே கேளுங்க, ஏன்னா ரிஷி தப்பா சொல்லிட்டா சாபம் கொடுத்துருவாரு, இவாளுக்கு பேச தெரியாது, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து. நந்தகோபர் இருக்க போய் கேளுங்களேன், நந்தகோபர் இருக்க போய் கேளுங்களேன், போறேன், அங்க ஒரு மினி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, குசுமுசு 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 குசுமுசு, கீசு கீசென்றெங்கும் மானைச்சா தன் கலந்து பேசின பேச்சரும் கேட்டிலையோ. இத்தனை நாள் கேட்டதுல ட்ரை போங்க போங்கன்னு ஏதோ சாக்குக்கு சொல்லிட்டு இருந்தது, இங்க வந்து அப்படி இல்லை, கீசு கீசென்றெங்கும் நன்னா கிசுமுசு கிசுமுசு கேட்டுருக்கே, என்னது இவ்வளவு வறட்சியான பிரதேசத்துல இப்படி நல்லா கேட்கறது அப்படின்னா, ஒரே பொம்னாட்டி கூட்டம் உட்காந்து பேசிட்டு இருக்கா எல்லாத்தையும், டி என்னங்கடி பேசிட்டு இருக்கேங்க, வயசான கிழமை அது கேட்கறது, என்னடி பண்ணிட்டு இருக்கேங்க நின்று, ஓ சண்டில்ல மகரிஷி, ஏ சேவிங்கோடி எல்லாரும் உன்னை கிடுக்கிட்டு சேவிக்கிறேன், நமக்கு காரியமாகணும்னா மகரிஷி பாரு எம்பெருமான் அமைச்சு வச்சிருக்கான் பாரு, முதல்லயே ஒரு பிராமணன் வந்துட்டான், நமக்கு காரியம் நம்மளா இருந்தானு, ஒத்த பிராமணன் தானோ நான் உருப்பிட்ட மாதிரிதான், நம்ம என்ன சொல்லுவோம், ஒத்த பிராமணன் வந்தான் உருப்பிட்ட மாதிரிதான், எங்கடா போறது காரியம், வந்துட்டான் பாரு, எங்க இருந்து யார் இது, நம்ம ஆத்து வாத்தியார், இவன் தான் எல்லாத்தையும் ஆத்த செதுக்கி வச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு குழந்தைகளுக்கு இதுன்னா கிரகப்பிரவேசம் சீமந்தம் முகூர்த்தம் என்னென்னமோ ஆயுஷ் ஹோமம் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறான், வந்துருத்து பார் பிராமணம், நம்ம ஆத்து வாத்தியார் மேல அவ்வளோ மரியாதை, நமக்கு தாங்க முடியாத மரியாதை, ஒத்த பிராமணம் வந்துருத்தோம்னா உருப்பிட்ட மாதிரி தான், இத்தனை நாள் உருப்பிடாம போனா இவர் வந்தால் தான் உருப்பிட போறான்னா, அப்படி இல்லை, அந்த காலத்தில் எங்கேருந்தோ வெளி தேசத்துலேருந்து வருவேன், நடையை கட்டிட்டு மண் வண்டியை கட்டிட்டு வருவான், நடந்து வருவான், அந்த காலத்துலலாம் வேற வண்டி கிடையாது, இந்த ஒத்த பிராமணன் வந்த விட்டு அவன் நம்ம ஆத்துக்கு தான் வரானான்னு தெரிஞ்சு, இப்பெல்லாம் இத்தனூண்டுலாம் தெருன்னா 10 அடி தான் இருக்குங்க, அந்த காலத்தில் அப்படி இல்லை, 100 அடிக்கு தெரு இருக்கும்,
இரநூறு அடிக்கு தெரு இருக்கும், 300 அடிக்கு தெரு இருக்கும். அந்த கோடியில் வரவன் யாருன்னே தெரியாது, யாரோ வராங்கிறது தான் தெரியும். இவன் வேற டைரக்ஷனில் இறங்கி வேற திசையாக போயிட்டான்னா, இவாத்துக்கு வந்தான்னா அவன் என்ன பண்ணுவான்? பரான்னா சாப்பிடவாதான் அந்த காலத்தில் உண்டு நிறைய. இந்த காலத்தில் அதே கதி, பறையன்ட்ட போய் சாப்பிட்றது தான் கதி. அப்படி எங்கே போ, எங்கே உங்கள் உட்காந்து சாப்பிட்ணுன்னு இல்லை, இங்கே தான் உட்காந்து சாப்பிட்ணுங்கிறது. தெருவில் கூட நம்மளும் சாப்பிட்டுருக்கான் வர வர, அவ்வளோ கீழ்த்தனமாக போயிடுதானே. இதில் என்னன்னா, அந்த குறவன்லாம் கூட இப்போ வசதியாக போயிட்டான் பொருளுக்கு. அவன் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறான், எங்கே ஏன் இப்போ கண்ணில் குறவன் தென் பண்ணுறாரா பாருங்க. அவன்லாம் டீசெண்டாக இருக்கான். நம்ம பசங்க நேர் எதிர் மாதிரி, யாருக்கு அடுத்தது? நம்ம தான், நம்ம தான், நம்ம தான். நம்ம என்ன சொல்கிறான், நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எங்கள் மாமியாட்டையும் மாமியாட்டையும் மாமனாட்டையும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் ஒழிஞ்சுது. நீ நன்னா இருடா. எது நன்னா இருக்குது? சாக்கடையில் போய் வாங்கி திங்கிறது நன்னா இருக்கிறதா? சாக்கடையில் போய் உட்காந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படிம்மா, ரொம்ப ஹைஜீனிக் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், போய் சாப்பிட்டு வருவா. ஹைஜீனிக் ஹைஜீனிக்னு சொல்லிட்டு இப்போ எது ஹைஜீனிக்னே தெரியாமல் போயிடுது. எது எது சாப்பிட்லாம், எது எது சாப்பிடக்கூடாது. அவன் அவன் எதோ ஒன்று சொன்னானா உடனே ஆடு போட்டானா, ஒரு பொம்னாடி வந்து சொன்னாலும் சாப்பிட்ற வேண்டியது, இல்லை டாக்டர் மாதிரி ஒன்று போட்டுட்டாலும் அவன் சொன்னால் சாப்பிட்ற வேண்டியது. ஏ சொன்னாடி அப்படின்னு தினமும் ஒரு பேரை சமைச்சாட்டா அவ்வளோ வசதி. இன்னைக்கு லைன் டேட் சிரப், ஏ சிறப்பு சாப்பிட்ற உடம்புக்கு நல்லது. ஆமாம், அவன் எதையோ அவ்வளோ தண்ணி, அது ஒரு ஜலத்தை கலந்து சிறப்புக்கு என்ன பண்ண முடியும்? பேரிச்சம்பழம் எங்கே லிக்விடாக வரப்போகிறது? அரைச்சாலும் அது குய குயன்னு தானே இருக்கும். அது லிக்விடாக இருந்தால் என்ன பண்ணும்? தீர்த்தத்தை சேர்க்கணும். ஒரு பேரிச்சம்பழத்தோட சத்து ஒரு பாட்டில் ஃபுல்லும் இருக்கும். ஒரு பேரிச்சம்பழம் ஒழுங்காக வாங்கி சாப்பிட்டு போயிருக்கலாமா? என்றைக்கும் பெரியவா சொல்கிறது கேட்கறது இல்லைன்னு நம்ம வழக்கத்தில் வச்சுன்னுட்டோம். ரொம்ப நல்ல வழக்கம். எதுக்கு அதெல்லாம் பீராஞ்சி ஆராய்ஞ்சி பார்த்துட்டு இருப்பானே? அது மாதிரி சாண்டியில் இருக்க முன்னாடி பசங்களா பேசிட்டு இருக்கேங்க, குசுமுசு 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 பேசிட்டு இருக்கேங்களே, கிசு கிசுங்க மானிச்ச அத்தன், அப்புறம் உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்களே குருவிகள் மாதிரி, நடி சிட்டுக்களா சொல்லுங்கடா அப்படிங்கிற. இல்லை மனசில் நினைச்சுட்டோம், அதான் உங்க சேவிச்சுட்டோம், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கேங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். என்ன அப்படிங்கிறார்? கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் தானே, கிருஷ்ணனோட லூட்டி அடிக்கணும் தானே, எனக்கு தெரியுமே அப்படிங்கிற. ஆ அதே தான், அதே தான், அதே தான் தாத்தா, அதே தான் தாத்தா, அதே தான் தாத்தான்னு பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு ரிஷியன்னு சொல்லிட்டு அததுக்கு உண்டான ஸ்திதியில பெரியப்பா சித்தப்பான்னு கொண்டாடின்னு போய் சேவிக்கிறது எல்லாம் அனுகிரமும் ஆசிரம் நடக்காது, 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 நடக்காது. சுவாமி பிராமணன் ஆச்சரியர் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். ஏண்டி எவ்வளோ பெரிய காரியம் கிருஷ்ணனோட பரமாத்மா அடியமா, அவன்கிட்ட சாதாரணமாக விளையாண்டு இருக்கீங்க, அவர் இவன்றும் இல்லாத ஆய் குலத்து, அவன்கிட்ட போய் சாதாரணமாக விளையாண்டு இருக்கேங்க பரமாத்மா அவன். நடக்குமா அது? ஒரே ஒரு ஸ்ரீதேவி, ஒரே ஒரு பூதேவி, ஒரே ஒரு நீலாதேவி. என்ன சுவாமி சொல்றீர்? ஒரே ஒரு ஸ்ரீதேவி, ஒரே ஒரு பூதேவி, ஒரே ஒரு நீலாதேவி. இப்பயே மூணு சொல்றீரு, அதில் நாலாவது ஒன்று என்ன ஆட் பண்ணிக்க கூடாதா? ரிஷி பார்த்தார், சரி சரி உங்களுக்கெல்லாம் பக்தி ஜாஸ்தியாக இருக்கு, நான் வேற யோசனை பண்ணுறேன். அதான் தாத்தா உங்களை பெரியவராக கூட்டம், நீங்கள் தான் எங்களுக்கு வழியை காமிக்கணும். இப்படி வந்தீரேன் ரிஷி புங்கவராக வந்தீரேன், இனிமே எங்கள் தேசம் செழிக்கும். உங்கள் மனசெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப புல்லாங்கிதமாக இருக்குது, உங்களை மாதிரி ஒருத்தராக நான் பிறந்திருக்கப்படாதா? என்னமோ தபஸ் கிபஸ்ன்னு அலைஞ்சுண்டு, இதை வேறு என்னமோ ஒரு தாடி மேலே ஒரு குடுமி, இந்த வேஷந்தான் பெருசாக இருக்குது. எம்பெருமான்ட்டையும் தூரக்கு இருந்துட்டு இருக்கேன், சுவாசம் பண்ண தெரியல, பக்கத்தில் உட்காந்துட்டு எம்பெருமான திருஷ்டியில் அனுபவிக்கிறீங்களே, அப்படி தேகத்தோடு சேர்த்து ஸ்தூல சரீரம் இந்த சரீரத்தோடு அனுபவிக்கிறேங்க, ஆத்மாவோடு அனுபவிக்கிறீங்களே, இப்படி எல்லா விதத்துலையும் அனுபவிக்கிறீங்களே, எப்படி போக போக்கியம், எப்படி இது வைகுண்டத்தில் தான் கிடைக்கும், அது இங்கே எப்படி அனுபவிக்கிறீங்க? அதுக்காகவே அந்த காரியத்தை நான் பண்றேன், நீங்க கவலைப்படாதுங்க. சக்சஸ் கிராண்ட் சக்சஸ் அப்படின்ட்டு தாத்தா அதே தான், அதே தான் தாத்தா. குழந்தைகளா சொல்லுங்க என்ன பண்ணணும், நீங்க உத்தேசம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க, நான் போய் சொல்றேன் அப்படிங்கிற. காத்தியாயினி விரதம் இருக்கும்னு ஆசைப்படுறேன். காத்தியாயினிக்கா நீங்க விரதம் இருக்கலா? உண்மையை சொல்லுங்க தாத்தா. எல்லாரும் தான் முன்னாடி பேசியாச்சு, அது ஒரு வியாஜ்யம். மழை இல்லை, மழை இல்லைன்னா அதான பண்ணணும்னு சொல்லியிருக்கு வேதமே, அதான சொல்லியிருக்கு. அந்தந்த கிராம தேவதை பூஜை பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கு, வேதம் தானே சொல்லியிருக்கு தாத்தா. ஆமாம் ஆமாம், இதில் ஒன்று அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்தை உங்களோட எல்லாம் நன்னா எனக்கு தெரியும்.
சேரி அது வியாஜ்யம் நான் பாத்துக்கிறேன் விடு அப்படிங்கிறா. இங்கேருந்து போறார் அந்த நந்தகோபர். அது ஒரு பஞ்சாயத்து தனியா நடந்துட்டு இருக்கு. ஆ மகரிஷி வாரம் 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 சாந்தியில் மகரிஷி வந்துட்டார், இனிமே நமக்கு விடிவு காலம்தான் அப்படின்றார். கரெக்டா சொன்னடா நந்தகோபா, கரெக்டா சொன்ன, உண்மையா உங்களுக்கு விடிவு தான். இந்த விரஜபூமியில ஒரு வறட்சியா, எம்பெருமான் கிருஷ்ணன் இருக்கிறதுல ஒரு வறட்சியா இருக்கப்படாதே சுவாமி, நீரே ஒரு உபாயம் சொல்லு. கையில வெண்ணைய வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்சுட்டு இருக்கேங்களா அப்படி அப்படின்னு. என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன தெரியலையே. வெண்ணெய், வெண்ணெய்னா யாரும் ஞாபகம் வரும், நன்னா சொல்லுங்க கூட வெண்ண மடையங்களா அப்படி இருக்கேல. கிருஷ்ணன் தான், கண்ணன் தான், ஆ நன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் அவனை என்ன பண்ணிட்டு இருக்கேன், சீல் வச்சு உள்ள பூட்டி வச்சுருக்கேன். ஆ அதான், வெளியே திறந்து விடு. நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க, எங்காத்துல எல்லாம் கிருஷ்ணன் இல்லையே, கண்ணன் இல்லையே, அவனோட மனசு உங்காத்துல எல்லாம் இருக்கா? ஆமா ஆமா. ஐயோ என் பொண்டாட்டிலேருந்து என் பொண்ணுலேருந்து என் பேத்தியிலேருந்து எல்லாம் கிருஷ்ணன் 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 தியானம் தான் பண்ணிட்டு இருக்கு. பூட்டி வச்சிருக்கல. ஆமா பூட்டி வச்சுருக்கோம், திறந்து விடுங்கடா. என்ன சொல்றீங்களா புரியலையே. காத்தியாயினி விரதம்னு ஒண்ணு இருக்கு, அது அனுஷ்டானம் பண்ண சொல்லுங்க. எப்ப அனுஷ்டானம் பண்ணும், எப்படி அனுஷ்டானம், விடிய காத்தால காலம் காத்தால போனோம். தனு மாசம் அது, போனேன்னா நிச்சயம் பலிக்கும். தை மாசம் பிறந்ததுன்னா நிச்சயம் பலிக்கும். தை இருதுங்கள் அப்படின்னு. அப்படியா, சரி சுவாமி. அந்த விரதம் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லுங்க, நான் பண்றோம். முதல்ல பொம்நாட்டிகள்லாம் காத்தால காவேரிக்கு தீர்த்தா மாட அனுப்பணும் அப்படிங்கிறாரா. சரி அனுப்பிச்சுடுறோம், மகர்ஷியே நீ சொன்னபடி அனுப்பிக்கிறோம். துணைக்கு நாங்கெல்லாம் போறோம். டேய் போய் தொலையாதுங்கடா, புருஷாலெல்லாம் போறது இல்லைங்க. சரி சரி, பின்ன என்ன பண்றது, கம்சன் வந்து எதாவது பண்ணானா கலாட்டா பண்ணானா என்ன பண்றது, எங்க குழந்தைகள்லாம் எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கே. பொம்நாட்டிகள் எப்படி காலங்காத்தா தனியா அனுப்புறது இந்த குளூர்ல, ஏற்கனவே அது வேற வடவடங்களுக்கு நே ஒரு பிசாசு வந்து நின்னுதுன்னா. கிருஷ்ணன் பிசாசுக்கும் மோட்சம் கொடுத்தான், இன்னைக்கும் நாளைக்கும் அந்த கதை வந்துடும். சொல்றச்சே சொல்றேன். அது மாதிரி என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறான. சரி வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், உன் கிருஷ்ணனை அமிச்சு விடு பார்த்துப்பான். அவன் சகலகரா வல்லவன், அவன் மாயன் மாமாயன், அதனால அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான்டா. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அமுச்சு விடுன்ட்டாலாம் அப்படி அமுச்சு விட்டாச்சு. ஒரே சந்தோஷம், ஒரே சந்தோஷம். இந்த பொம்மநாடி குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கும் விழுந்தடிச்சுன்னு வர்றது, புருஷ குழந்தைகளும் சந்தோஷம். ஏன்னா கிருஷ்ணன் இப்பதான் ஃப்ரீயா இருக்கான். அவளோட போய் காத்தால குறவை குத்து ஆடி குறுத்து வந்தாதான், காது காடுகளோடு போய் கன்றுகள் மேத்து மறியோடி கார்கோடல் பூச்சோடி வருகின்ற தாமோதரா, அப்படிதான் அவனோட போய் ஊரு சுத்தனான். ராதையோட போக முடியல, அப்படி யார் இந்த கோபிகையனும் போக முடியலையேன்னு வருத்தத்திலே இருக்கான். அவன்கிட்ட போய் என்னத்த விளையாடுறது, ஒரே சந்தோஷம். ஆயர்பாடி போலும் ஒரே சந்தோஷமா கல்லோல கோலாலகன்னு அப்படி சந்தோஷமா எடுத்து விரதத்தை பண்ணிட்டு இருக்க. அனுஷ்டானம் பண்ணால விரதத்தை பூர்த்தி பண்ணி அப்படி செழிப்பான ஒரு ஸ்திதியை அடைஞ்சாலாம். அதான் அதை பார்த்த ஆண்டாள், என் தந்தை எனக்கு உபதேசம் பண்ணாரே இப்படி பெரிய திருமொழி அப்படின்னு ரொம்ப அழகா, எப்பேற்பட்ட பெரியாழ்வார் திருமொழி எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு இதோட வேற என்ன வேண்டும், வேற வசத்தியே கிடையாது என்பதாக. அவன் என்னென்ன அனுபவிச்சானோ எப்படி எப்படி பண்ணானோ உடனே தன்னை ஒரு கோபிகையா மாத்தின்றா ஆண்டாள். கோபியா மாத்தின்றாதான் இதுக்கு தாத்பரியம் புரியணும். கோபிகையா மாத்தின்றா, அடுத்தது காத்தியாயினி விரதம். பரம ஸ்ரீவிஷ்ணுவ காத்தியாயினி விரதமா பண்ணுவா, அவாலே பண்ணலையே, அவாலே பேருக்கு தானே காத்தியாயினி விரதத்தை பண்ணா. அப்ப இவ பண்ணுவால என்ன பண்றது பார்த்தா, யாரு காத்தியாயினி என்ன விரதம் பண்றது. சரி பாட்டு பாடுவோம். பாவை பாவை நோன்பு, பாவைனா பெண்கள், பாவைனா நோன்பு, பாவைனா இப்படி எல்லாமே விரதத்தை அனுஷ்டானம் பண்றது, பாக்கலா பாடுறது என்பதாக. அதனால திருப்பாவைன்னு பேர் வச்சா. பாவைகள்லாம் சேர்ந்து பாட்டுக்கள்லாம் பாடி அப்படி எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிற அந்த மாலை இருக்கே அதான் திருப்பாவை. அப்படி எல்லா தன்னோடத்த சிறுமியெல்லாம் கொட்டுண்டாலாம். யார் யார் அப்படின்னா, இந்த பக்கம் பராங்குச நாயகி, அந்த பக்கம் பரகால நாயகி, அந்த பக்கம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின்ற நாயிகா பாகம் இருக்கிற அந்த வரிசையா, பொய்கை பூதம் பேயின்னு எல்லா வரிசையா இருக்க எல்லாத்தையும் கூட்டினாராம். அத்தனை பேரையும் கூட்டுண்டா, இந்த சேத்தனரில் கூட்டின மாதிரி இத்தனை பேரை கூட்டின்னு போறாளாம். என்னன்னா, மார்கழிங்கிற நோன்பு நுக்கிறதுக்காக உத்தராயண புண்ணியகாலம், மாசானாம் மார்கசீசோசம்னு அந்த எம்பெருமான்
ஸ்ரீகிருஷ்ணன் அப்படி மாதங்களில் நான் மார்கழியா இருக்கேன்னு சொல்லியிருக்கான். அந்த வசத்தியான ஸ்திதி பொன்மால வேலை, தேவர்களுக்கும் அது பொன்மால வேலை, உத்தராயண புண்ணியகாலம், பிறக்க போகிறது தையில, அதுக்கு முதல் வேலை சந்தி வேலை காலங்கார்த்தால அந்த ஸ்திதி. அந்த ஸ்திதியில ரெண்டு பேருக்குமே பொம்மாலை யாருது, தனு மாசமே இவாளுக்கு காலங்காத்தால பொம்மாலை, தேவர்களுக்கெல்லாம் அது அவர்களுக்கும் பொம்மாலை. அது அந்த வேலையில உட்காந்து தபஸ் பண்ணோம்னா தபஸ் சித்திக்கும். அதனாலதான் காலங்காத்தால ஆறாந்து சொல்லியிருக்கா. விடியறதுக்கு முன்னாடி, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எம்பெருமானுக்கு ஆரத்தி காமிச்சிடணும். காமிச்சுட்டோம்னா ஒரு நாள் பண்ண ஆயிரம் தினம், ஆயிரம் தினம் பண்ணக்கூடிய பலன் கிடைக்கும். எதா இருந்தாலும் ஜபத்திலேருந்து விரதத்திலேருந்து எல்லாமே. ஆனா ஆராதனம், பகவத் ஆராதனம் ஜபத்தை விட வசதியானது. அதை பண்ணணும் காலங்காத்தால. அதை பண்ணிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு திருவாராதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டிருக்க அனுஷ்டானத்தை பண்ணலாம். இன்னைக்கு மட்டும் மற்ற நாள்ல மாத்தியானிகம் பண்ணிவிட்டு திருவாராதனம் பண்றதுதான் வழக்கம். பெரியவா அப்படிதான் வச்சுட்டு இருக்கா. ஆனா இந்த தனு மாசத்துல மட்டும் காலங்காத்தால் சந்தியாவம் பண்ணிடுறது. காலைய சந்தியான சமாச்சாரியன் காலங்காத்தால் அக்கியத்தை விட்டுட்டு கிடக்கிட்டு சந்தியாவந்தம் பண்ணிட்டு பூர்த்தியா பண்ணிட்டு பெரியவாளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா பாதி பண்ணிவிட்டு உடனே திருவாராயணத்தை பண்ணுவா, மீதி அப்புறம் வந்து பூர்த்தி பண்ணுவா. நமக்கு அப்படிலாம் வேண்டாம், மறந்து போயிடும். மறந்து பொங்கல் தான் ஞாபகம் வரும். நம்ம ஆறாம் மணி முடிக்கச்சு ஏ வயிறு கப்ப 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 கப்பன்னு என்ன அப்படின்னா சுட சுட பொங்கல், என்ன நெய், என்ன வாசனை. அந்த அம்மா ஆத்துக்காரி அப்படி பண்ணியிருப்பா, ரொம்ப போக்கியமா இருக்கும். காலங்காத்த அந்த வாசனையே இழுக்கும். அது நல்லா இருக்கோ இல்லையோ அந்த வாசனை நம்ம வயத்தை பிடிச்சி இழுக்கும். அப்படியே பசியை வரட்டும். ரெண்டு வேலை போஜனெல்லாம் அதெல்லாம் சாஸ்திரம், அதெல்லாம் தனு மாசத்துக்கு கிடையாது. நீ சும்மா ரெடி என்கிட்ட வந்து சொல்லாது, தனு மாசத்துக்கு இந்த சாஸ்திரம் எல்லாம் கிடையாது. அதனால பொங்கலை முதல்ல கொடுத்துட்டு சாப்பிட்டு விடுறேன், நல்லா போக்கியமா இருக்கு, நல்லா இருக்கும். ஏ நீ பண்ணது எவ்வளவு நல்லா இருக்குடி அப்படின்னா ஒழிஞ்சு போங்கண்ணா, என்ன கருமா இருந்துருவோம். நான் சொன்னா கேட்க மாட்டேன், ஏதோ பொங்கல் யார்ட்டையும் வெளியே போய் சொல்லாதங்க, மானம் போயிடும். எங்காத்து மானம் போகும்பா, அவாத்து மானம் இல்லை, எங்காத்து மானம் போகும். வெளியே போய் சொல்லாத, ரெண்டு தினம் அன்னத்தை சாப்பிட்டேன்னு வெளியே போய் சொல்லாத அப்படின்பாலாம். அந்த மாதிரி அப்படி வசத்தியான அந்த பொம்மால வேலை, அந்த பொம்மால வேலை அனுஷ்டானத்தை பண்ணா ரொம்ப நல்லது என்பதாக. அதை பார்த்தாலும்னு அவாலாம் அனுஷ்டானம் பண்றதை பார்த்துட்டு இவ ஆரம்பிக்கிறாளாம். இந்திரவாரே சுபவாரே இந்திரதாரே சுபதாரே இந்திரகரண சுபகரண இந்து புரந்தர விட்டலராயன பாடித தினமும் சுபதினமும். புரந்ததாசர் நல்ல நேரம்னா, நல்ல நேரம்னா என்ன நினைச்சுருக்கேள், தனியா ஒண்ணு இல்லை. என்னைக்கு வாயை திறந்து என் புரந்தர விட்டால நான் பாடுறேளோ பஜிக்கிறேளோ திருவடி வாரத்துல வந்து விழறேளோ அவனை வந்து கண்ணார அவரை கண்குளிர காணும் நாளோன்னு வந்து சேவிக்கிறேளோ அன்னைக்கே சுபதினம். அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன். பார்த்தோமோனோ அந்த இளங்கிளி திருமங்கையோட வாழ்க்கை அப்படி வாக்கு, என்ன வாக்கு பாருங்க. அன்று நான் பிறந்திலேன் பிறந்தவின் மறந்திலேன் அப்படின்னு அப்படி ஆழ்வார்கள் அமுதமான வாழ்க்கை. என்னன்னா அப்பதான் தெரிஞ்சின்றார், நாராயணா ஓ இன்னும் நாமும் எத்தனை கொடுக்கும், நலந்தரும் செல்வம் தந்திடும் அடுதியார் படு துயராயினும். அப்படி என்ன எதா இருந்தால் நீல் விசும்பரலும் இருந்துதான் இல்லை. போக போக்கியம் கேட்கிறியா, ராஜ்யம் கேட்கிறியா, எல்லாத்தையும் கொடுக்குமா. என்ன பெற்றதாயின ஆயின செய்யும், எப்படி கொடுக்குறாரு பாருங்க. பெற்ற தாயின ஆயின செய்யுமா, தாய்க்கு தான் தாரதமியமே கிடையாது. அப்படி நேற்றுக்கு ஒருத்தர் சொன்னார், சீஃப் கெஸ்ட் வந்து எவ்வளோ பயத்திரச்சலாக இருந்தது, யதார்த்தம் நடக்கிறது. மனக்கட்டுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு கொண்டு போய் நடுவத்தில் விட்டு போனான். ராட்சசம் கூட கிடையாது, ராட்சசம் கூட இந்த ஸ்திதியெல்லாம் பண்ண மாட்டான், தலகுனாலும் பண்ண மாட்டான். ஆனா இந்த ஸ்திதி ஏன் வந்தது, யாரால வந்தது, அவனுக்கு ஜென்மாந்திர பாவம் இல்ல இல்ல, நம்மளோட ஜென்மாந்திர பாவம். நம்ம என்ன பண்றோம், குழந்தைய வளர்க்க தவறிட்டோம். இதுதான் எதார்த்தம். செல்லம் செல்லம்னு எது எதுக்கு செல்லம் கொடுக்கணும்னு தெரியாம செல்லம் கொடுக்கறோம். அந்த காலத்துல பெரியவா அதுக்கு உட்கார முடியாது, நேர ஸ்டூல்ல உட்கார, ஏ கீழே உட்கார்றா அப்படின்றவா. அம்மா வந்து சொல்லாரு, என்னடா அப்பா அதுக்கு மேல உட்காந்து கீழே உட்கார்றா அப்படின்பா. இன்னைக்கு ஏ நீ உட்கார்ற கால் போட்டுன்னு உட்கார்றா, டிவி பாடுறேன், அப்பா வந்துட்டு இருப்பார், இவன் மட்டும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பான், கால் மேல கால் போட்டு இல்லை லேப்டாப்பு இல்லை செல்லு
இந்த செல்லு கையில் எடுத்துட்டா யார் வரா யார் போறானே தெரியாது. எல்லாம் எல்லாருக்குமே புருஷா இல்லை பொம்னாட்டி இல்லை, இந்த செல்லை கையில் எடுத்துட்டானா பக்கத்தில் யார் இருக்கானே தெரியாது. ஒரு சுவாமி கூட வருத்தப்பட்டுருந்தாரு, இந்த பசங்களை சின்ன பசங்களை வச்சுட்டு ரொம்ப தப்பா போச்சு என்ன அப்படின்னு. ஏன் ஏன் அப்படி வருத்தப்பட்டுருக்குது அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் செல்லே வச்சுட்டு இருக்குது, ஏன் காரியமே ஆக மாட்டேங்கிறது அப்படிங்கிற அந்த மாதிரி இந்த செல்லு அவ்வளோ பாடுபடுத்துறது இந்த காலத்தில். அது மாதிரி பெரியவாள்கிட்ட பக்தியாக நடந்துக்கணும், பக்தியை சொல்லித்தரணும். எங்கே இருக்குன்னா நம்மள்கிட்ட தான் இருக்கு. நம்ம குழந்தைய நம்ம வளர்க்க தெரியலை, அதனால வந்த பாவம் இன்னைக்கு விதவிதமாக போகிறது. இன்னைக்கு ஓடிப்பட்டான் என் பொண்ணு, ஓடிப்பட்டான் அவள் பொண்ணாவ, அவள் பொண்ணு இல்லை நீ தாயே இல்லை, அவளை நீ ஒழுங்காக வளர்க்கலை, அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணுற நீ யாரு? உனக்கு எங்கேருந்து சுதந்திரம் கிடைச்சது அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு? உங்க பெரியவாள நீ தானே குறை சொன்ன, உங்க பெரியவாள நான்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். பக்கத்தாத்துல போய் சொல்லியிருப்பாள உன்னை பத்தி, எழுத்தாத்துல போய் சொல்லியிருப்பாள உன்னை பத்தி. இன்னைக்கு உன் பிள்ளைகிட்ட சொன்னியே என்னாச்சு, உன் குலம்னா போறது இதுக்கு என்ன அவன் பண்ண பாவமான இல்ல நீ பண்ண பாவம், உனக்கு ஒழுங்கா வளர்க்க தெரியல. அந்த காலத்தை ஒழுங்கா தான் வளர்த்தா. பெருசா வேண்டாம் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிளே போதும். பட்டம் எங்க ஒசர 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 பறந்துட்டே போறது, எவ்வளவு ஒசரக்க பறக்குது. சின்ன குழந்தைகளோட விளையாட்டு சமாச்சாரம் எவ்வளவு ஒசரக்க பறக்குது, எவ்வளவு ஒசர பறக்குதா, சான்ஸே இல்லை. எங்காத்து பையன், எங்காத்து பையன் நன்னா பட்ட விடான், எங்காத்து பையன் நன்னா பட்ட விடுறான், எப்படி பட்டம் ஒசர போறது? காத்தடிக்கிறது சுவாமி, ஓ காத்தடிச்சா போயிடுமா, காத்துல ஏன் தூக்கி விட்டு பாருங்க போறத, ஏன் போல பட்டம் மட்டும் ஏன் ஒசந்தே போயின்னு இருக்கு. அதுக்கு அங்கே கடிவாளங்கிற ஒரு நூல் இருக்கு, அந்த நூலை இப்படி தணிக்க 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 அது அப்படியே ஒசந்து எழும்பும். எவ்வளோ தூரம் அது தனிச்சு இழுக்கிறாளோ அவ்வளோ தீசம் அது அவ்வளோ தூரம் அது அப்படி வீறிட்டு மேலே கிளம்பும், வீரியமாக கிளம்புமா, மேலே போக மேலே ஒசந்து போயிடும். எல்லாரும் எல்லா திருஷ்டிலையும் தெரியுது எவ்வளோ ஒசரம், எவ்வளோ ஒசரத்துக்கு போயிட்டான். அவாத்து குழந்தை இன்னைக்கு எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கான்னு தெரியுமா, எவ்வளோ வசதியான ஸ்திதியில் இருக்கான்னு தெரியுமா. அவன் புதுசாக கண்டுபிடிச்சான், ஒருத்தர் வந்து ஆசிரமத்தில் வந்து சொன்னார், அவ்வளோ பெருமை, தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் புத்து நோய்க்கு மருந்து கிடைச்சிருக்கான் நன்னாருடான்னு. புத்து நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டான், இனிமே லோகத்தில் யாரும் கஷ்டப்பட வேண்டான்னு. சுவாமி உமக்கு வைகுண்டம் உண்டு சாமி, நிச்சயம் வைகுண்டம் உண்டு நிச்சயம், அதில் எல்லளவு சந்தேகம் இல்லை, உபாசனையே தேவையில்லை. இத்தனை ஜென்மங்களை இத்தனை ஜீவங்களை கடைய திரையிலோன்னு எம்பெருமான் ஒன்று ஏதோ ஒரு வியாஜியத்தை தூக்கி உள்ள தூக்கி விட்டுருவான், உள்ள போய் உள்ள போங்கிறான். திருமலை பண்ண சேவிச்சுனே போயின்னு இருக்கோம், சேவிக்க போயின்னு இருக்கோம், அப்போ என்ன ஆகும் திடீர்னு எப்போ பார்த்தாலும் கையை பிடிச்சி இழுத்து, அதுவும் ஒரு பொம்மை நாட்டி இழுத்து பிடிச்சே என் பழப்பு போகிறது, எப்படாப்பா உன்னை நன்னா சேவிக்க போகிறேன்னு சேவிச்சுட்டே போவான். அன்றைக்கு என்ன ஆகும், அதே பொம்மை நாட்டி டப்பான்னு வெடுக்குன்னு ஒரு இழு இழுத்து நடுவில் தள்ளிவிட, சாமி தரிசனம் பண்ண சாமி. அவளுக்கு என்ன தெரியும், முன்னாடி பின்னாடி தெரியுமா, அவளுக்கு எம்பெருமா நம்ம சூச்சிப்பிக்கிறான், ஐயோ அவ்வளோ கஷ்டமாடா என்னை சேவிக்கலையேன்னு குறையாடா, இதோ பண்ணுறேன்டா அப்படியும்பா. அந்த வெடுக்குன்னு கையை பிடிச்சி கீழே தள்ளுற அதே பொம்னாட்டி என்ன பண்ணா, வெடுக்குன்னு ஒரு தள்ளி தள்ளி அப்படி முன்னாடி நிறுத்துட்டு, ஆ நீ 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 நில்லு அப்படின்னு மற்றவெல்லாம் டைவர்ஷன் பண்ணுவான். எல்லாம் முன்ன பண்ண நம்மளுக்கு தெரியுமா என்ன, பத்மாவதிட்ட அப்படி தான் போய் நின்னேன், முன்னாடி அரசு வாசம் எனக்கு தேவையில்லை, ஒன்றா சேவிக்கணும் நல்லா சேவிக்கணும், நான் நாலு டிக்கெட் வாங்கிட்டேன், நாலு தடவை சேவிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு. முதல் ரெண்டு தடவை பார்த்தேன், மூணாம் தடவை பார்த்தோன்னே சாமி தரிசிச்சேன், ஆமாம் தரிசிக்கிறதாமா வந்திருக்கேன், என்ன பண்ணுறது எனக்கும் உன் பாஷை புரியல உனக்கு என் பாஷ அதெல்லாம் லேதோ அப்படின்னா டப்புன்னு கையில் முன்னாடி வச்சா முன்னாடி இருந்தேன், சாமிகார் சுவாமிகார் சுவாமிகார் அவன் வையறான் அங்கே இந்த வாலண்டியரை வையறான், ஏ நீ இப்படி எல்லோரும் உள்ள நிறுத்தாத அப்படிங்கிறான். திருப்பி சேவை நாலாம் தடவை வந்தேன், அம்மாடி இதுவே எனக்கு ஜென்ம சாபல்யம் அப்படின்னு. டாக்டர் எங்கே காஞ்சிபுரத்துலேருந்தா வரையர், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க உம்மை, உள்ளே கூட்டி உட்காந்து வச்சுட்டா, அது 200 ரூபா டிக்கெட்டான் குங்குமார்ச்சனையா உள்ளே உட்காந்து வச்சுட்டார், என்ன போக்கியம் பாருங்க. அப்படி ஆத்மார்த்தமாக போனோம் எல்லா காரியும் நடக்கும். அது மாதிரி நம்ம குழந்தைகளை பார்த்து பார்த்து நம்ம தான் வளர்க்கணும். நம்ம பெரியவா நம்மளை கொடுமை பண்ணிட்டா, நம்ம பெரியவா நம்மளை கொடுமை பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம சமுதாயத்தை நம்மளே சீரழிச்சுன்னு இருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி சீரழிக்கப்படாது. இன்னைக்கு குழந்தைகள் யாரோடையோ ஓடி போகிறது, யாரோடையோ ஓடி போகிறதுன்னா அதுக்கு அந்த புத்தி யாரால வந்தது, அதுக்கு அந்த ருச்சி யாரால வந்தது,
தானே சுபாவமா வந்ததா போய் தெரிஞ்சிட்டுதா அந்த கடிவாளங்கிற அந்த கட்டு நீங்க வச்சுக்கல. பட்டம் என்ன ஆறுது? பட்டத்தை அறுத்து விட்டு பாருங்க, வசந்த பறந்த பட்டம் அறுத்து விட்டு பாருங்க. அப்புறம் எங்கேயா தெரியுமா? அதை பத்தி யாரும் சிந்தனை பண்ணுவீங்களா? போயிடுது. அதுதான் அந்த கடிவாளம், இந்த வம்சங்கிற கடிவாளம், அந்த நம்ம குலம்ங்கிற கடிவாளம், நம்ம தர்மம் சனாதன தர்மங்கிற ஒரு கடிவாளம், சம்பிரதாயங்கிற கடிவாளம், இதெல்லாம் வேணும், வேணும், நிச்சயம் வேணும். நான் மகான் அல்ல, நான் மகான் அல்ல அப்படின்னு ஒரு படம் கூட வந்தது. இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். நம்மளால முடிஞ்சது, நமக்கு முடிஞ்சது அதுதான். வேற என்ன பண்ண முடியும் நமக்கு? நம்ம குழந்தைய என்ன பண்றோம்? ஐயோ நான் பட்ட கஷ்டம் போதுண்டா, நீ அதெல்லாம் அவன் எச்சை பண்ணி சாப்பிடு. எச்சை பண்ணி சாப்பிட்றதுல ஒரு திருப்தி. எச்சை பண்ணி சாப்பிடு, அந்த டீ காஃபி எச்சை பண்ணி சாப்பிட்டாதான் எச்சை பண்ணி சாப்பிட்றதானே, அதுதான் சௌக்கியமா என்ன? அதையும் தூக்கி சாப்பிட்றது பழகக்கூடாதுதான், பெரியவாது இருக்கலாம். இப்போ கல்யாணத்தை போனால் ஒரே எச்சல். கல்யாணத்தை எந்த கல்யாணத்துக்கும் போகவே பிடிக்கல, எங்கே போனாலும் ஒரே எச்சல். இந்த எச்சல் எங்கே போகிறது? நேராக அக்னிக்கு போய் தர வாக்குறோம். டீ காஃபி டம்ளர், அதில் போய் நெல் பருப்பு எல்லாம் போய் நிற்கிறது. அங்கே போய் ஹோமத்துக்கு என்னென்ன வேணுமோ கொண்டு போய் கூட, அதே டீ அதே கை, அதுவும் ஃப்ரெஷ்ஷு. சரி சுவாமி, ஃப்ரெஷ் டம்ளர் தான் கொடுக்குறேன். சரி வசதி வாசம், சரி ஏதோ ஒன்று ஒழிஞ்சு போகிறது அப்படின்னா, நீ எச்சை பண்ணி காஃபி சாப்பிட்டு வந்த, இந்த கையை எங்கேயும் அலமிண்டியா? அது தானே கொண்டு போய் அங்கே கொடுக்குற அர்க்கியத்துக்கு கொடுக்குற, அந்த ஹோமத்துக்கு கொடுக்குற. அந்த அக்னி தேவன் என்ன பண்ணுவான்? ஏண்டா நீ சாப்பிட்ட எச்சலையா எனக்கு தர? நீ நன்னா இருப்பியா? நான் சாப்பிட முடியுமா? அதை நான் சாப்பிட முடியுமா? நீ சாப்பிட்ட எச்சலை நான் சாப்பிட முடியுமா? அவன் வயிற்றுல கொட்டின்டா, எங்கேருந்து உருப்படும் கல்யாணம், எங்கேருந்து உருப்படும் கல்யாணம்? வாத்தியாரம் முதல்ல லட்சியம் பண்ண கற்றுக்கணும். வாத்தியார் நம்ம மாத்துக்கு வாத்தியாரன்னு, வாத்தியாரம் வர்றாரு, வாத்தியாரம் வர்றாருன்னு சொல்லணும். சாதம் வருதா முதல் ஒரு வாரத்துக்கு நிறைய சொல்லிடணும். சுவாமி அவருக்கே தெரியும், டேட்டெல்லாம் எழுதி வச்சுருப்பார் இந்த காலத்துலலாம் தெரியும். ஏன்னா அவர் வேற வழி இல்லை, அவர் தலையெழுத்து வெப்பனுக்கு பண்ணணும்னு அவருக்கு தலையெழுத்து. எப்படி இருக்கு பாருங்க, மமன் சொல்டா மமன் சொல்டா மமன் சொல்டான்னு ஒரு சமயம் எத்தனை தரம் மம சொல்றது அவரும் மாத்தி மாத்தி மமன் சொல்லிச்சா ஒரு சமயம் விட்டுருவார், மமையை விட்டுருவார். அவர் விட்டாரோண்ணா நான் ஏன் சொல்லணும்? அப்பதான் ஆஞ்சநேயர் புத்தி வரும், அம்முன்னு அமைக்கின்றான், வாய நன்னா போட்டு இது போட்டு முக்கின்றான். அப்ப என்ன அறுதா வாத்தியார பண்ணுவார், அவன் அப்பனுக்கு இவர் பண்ணிட்டு இருப்பார் உட்காந்துட்டு. அது மாதிரி அவளுக்கு பதிலாக இவன் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான். மாப்பிள்ளை உட்காந்துட்டு மாப்பிள்ளையும் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், மந்திரம் பொண்ணு வாத்தியார் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பார். எல்லாம் வாத்தியார் பொண்டாட்டி ஆயிட்டானா எப்படி உன் பொண்டாட்டியா இருக்க முடியும்? எப்படி உன் பொண்டாட்டியா இருக்க முடியும்? இது யதார்த்தம், நன்னா புரிஞ்சுக்கோங்க, நன்னா புரிஞ்சுக்கோங்க. சீரியஸா நடந்துட்டு இருக்க ஒரு காரியம், ஒரு காலத்துல சம்ஸ்கிருதம் அப்படி பேசி பழகி போயின்னு இருந்தது, இப்போ வழக்கொழிஞ்சு போயிடுத்து. அதனால அது என்ன பாஷைன்னு நமக்கு தெரியல. ஏதோ வாத்தியார் சொல்றார் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். அத்தையான்னு ஒழுங்காக செய்யணும். அந்த இடத்துல என்ன சொல்றா வாத்தியார் சொல்றத கேட்கணும்னு நமக்கு புத்தி இருக்கா? கிடையாது. அவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது? நம்ம தான் துட்டு கொடுக்குறேனே, உன் துட்டு எங்க போறத? திருப்பி உன் தள்ளையே வருது, வந்து இறங்குறது. தலைகள்னாலும் இந்த ஜென்மத்தில் நீ திருந்தவே மாட்டேன், அப்படிதான் இருக்கிறது. இவன் போய் பரணியாசம் பண்ணா தான் பறிக்க போறதானே. நல்ல நாய் வந்து அப்படி கூட்டு, என்ன பமரேனியன் வந்திருக்கு, டாபர்மேன் வந்திருக்குபா, தெரு நாய் சொரி நாயா வந்து நின்னா, நாய் நன்றி உள்ளது அப்படின்னு கட்டி பிடிப்பேல என்ன? சொரி நாய் வந்து நிற்கிறது, நன்றி உள்ள நாய் அப்படின்னு கட்டி பிடிப்பேல என்ன? நம்ம அப்படிதான் வந்து இருக்கோம். டாபர்மானா இல்லை, அல்சேஷனா இல்லை, ஆதிசேஷனாவும் இல்லை, என்ன பண்றது நம்ம புத்தி? ஆனா என்னவா அந்த மேனா மினுக்கியா, அந்த ஞாபகம் இல்லை, ஏதோ சூட்டு விதவிதமான சூட்டை போட்டுட்டாவே வசத்தி. ஏய் 1000 ரூபா அந்த ட்ரெஸ்ஸு, ஆனால் மனசு சாக்கடாடா. மனசு சாக்கடையா இருந்து உள்ள வெளியில 1000 போட்டுட்டா என்ன? பஞ்ச பரதேசியா ஒருத்தன் வந்துருப்பான், வந்துட்டு இருப்பான், மனசு சுத்தமாக இருக்கும். யாரோ பாவம் பெரியவர் வர்றார், எங்கேருந்து சொல்ல தோணுறது? மனசு நல்லா இருக்கு, அந்தரங்க ஆத்மா சுத்தியா இருக்கு. அந்த ஸ்திதியில நீராட போது வீர் போது மினோ நேரடியில், அதுக்குதான் தயார் அழைக்கிறா, கூப்பிடுறதா நீராட்டத்துக்கு கூப்பிடுறா. ஏன்னா நீலாதுங்க ஸ்தனகிர திடி இல்லையாவ, பூமாதேவி இல்லையா,
அப்படி நதியெல்லாம் அப்படி வர்ஷிச்சு நமக்கு கொடுக்குறா இல்லையா, அப்படி பிரவாகமா நமக்கு நதியை கொடுக்குறா இல்லையா, அந்த நதியெல்லாம் போய் தீர்த்தா மாட்டினோம்னா, புண்ணிய நதியெல்லாம் தீர்த்தா மாட்டினோம், நல்ல காரியம்லாம் சித்திக்கும். எந்த காரியம் சித்திக்க முடியாது, முதல்ல என்ன சொல்றேன், ஃபாரின் போயிட்டு வந்தா போய் சேது ஸ்நானம் பண்ணிட்டு வா, தினம் போய் பண்ணிட்டு வருவான். ஏன்னா தினம் போயிட்டு வருவான், என்ன பண்றது, ஏதோ ஒரு நாள் போயிட்டு இருந்தா ஒரு நாள் கழிக்கலாம், அத்தையே பழப்பா வச்சுருந்தா வேற வழி இல்லை, என்ன பண்றது, இந்த காலத்தில் அப்படி போயிருது. அதுவான் ஒழிஞ்சு போட்டோம், மனசா சுத்தமா நன்னா இருந்தா சரி எங்க இருந்தாலும். அது மாதிரி இன்னும் சில பேர்லாம் இருக்கா, என்ன அப்படின்னா அங்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை, அதை தான் வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. பெரிய இது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், இதுக்கு என்னன்னா, தான் பண்ற ஒரு அடமண்டான ஒரு செயலுக்கு தேவையில்லாத சம்பிரதாயம் இல்லாத அனாச்சாரமான ஒரு காரியத்துக்கு இவா சொல்ற கொள்கை விளக்கம் என்ன, அங்க வேற வழியே இல்லை, எச்ச பண்ணி சாப்பிடாம இருக்க முடியாத. ஆனா அந்தந்த கண்ட்ரிக்கும் ஒரு நேச்சர், ஒரு பாரம்பரியம் இருக்கு, நிச்சயம் இருக்கு, நிச்சயம் இருக்கு. இன்னைக்கும் அமெரிக்கன்லாம் போனேன்னா அமெரிக்கன்லும் ஹை லெவல்லாம் இருக்கா, பிரிட்டன்லையும் ஹை லெவல்லாம் இருக்கா, அவன்லாம் உன்கிட்ட வந்து பொண்ணு தர மாட்டான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன்லாம் உனக்கு பொண்ணு தர மாட்டான், பிள்ளைய தர மாட்டான். இன்னைக்கு இருக்கு ட்ரெடிஷன் மெயின்டைன் பண்ற அவெல்லாம், அப்படி ஒரு பெரிய ஃபேமிலி அவெல்லாம், ராயல் ஃபேமிலி அவாள்லாம் உன்னெல்லாம் சேர்த்துக்க மாட்டான், அப்படி சேர்த்துட்டாலும் இருக்க விட மாட்டான். பார்த்துருக்கோம் இல்லையா பிரிட்டன் ராயல் ஃபேமிலி எல்லாம் என்ன நடந்ததுன்னு, எல்லாம் இப்படிலாம் குறுக்க நுழையும், குறுக்க நுழைஞ்சது, ராணியாலாம் இருந்தது, இருக்க முடிஞ்சுதா, உயிரோடு இருக்க முடிஞ்சுதா, முடியாது. ஏன்னா அவன் ட்ரெடிஷனை விட்டு கொடுக்க மாட்டான், அந்த ஹை லெவல் அவன் போய் உங்ககிட்ட சம்மந்தம் வச்சுக்க மாட்டான். இப்போ நீங்கள் யாரோ தோட்டியை கல்யாணம் கொண்டு வந்து நீங்கள் வெளுப்பா இருக்கான்னு காமிச்சுட்டுருக்க, இதான் நடக்கிறது. அந்தூர் தோட்டி அவ்வளோதான், நம்ம ஊருக்கு வெள்ள அந்த ஊரில் போய் கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், வெள்ளைக்காரச்சி வெள்ளைக்காரச்சின்னு, என்ன வெள்ளைக்காரச்சி, தோல் வெள்ளையா இருந்தா போதுமா, உள்ள மனசு சுத்தமா வெள்ளையா இருக்க வேண்டாமா. நீராட போது வீர் போதுமினோ நேரடி சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமீர்கால், பேர்பட்டதான் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமீர்கால், எம்பெருமான் கிருஷ்ணன் இருந்த இடம் இப்படி வீணா போச்சே அப்படின்னு நினைச்சிட்டு தாயார் என்ன பண்றான், இப்ப ஏற்பட்டதான பிரஜபூமி இருந்த இடமாச்சு இந்த பூலோகம், அது வீணா போறதே, அதை ரஷணம் பண்ணணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணால, அவெல்லாம் விரதம் பண்ண மாதிரி தன்னோட அந்த சிறுமியெல்லாம் கூட்டின்னு இருக்க. கோகுலம் எது, திருவாய்ப்பாடி எது, அந்த வடபத்திர சாயி இருக்கானே அந்த சீவில்லி பூத்தூரே ஆச்சான், அந்த வடபத்திர சாயியோட கோவில் என்ன, அரண்மனை மாதிரி இருக்கு, பெரிய நாலு பக்கம் வாசல், அதையே அரண்மனையாக்கிட்டான், உள்ளுக்குள்ள சயனம் பண்ணிட்டு இருக்கானே அவனே நாயகன் கிருஷ்ணனாக்கிட்டான். அர்த்த காரியம் என்ன பண்ணணும், திருமுக்குளம் ஞாபகம் வந்துதா, முந்தாள் நாள் சொன்னோமே வராகன் போய் கை கையில் முன்னானே அப்படி கையை சுத்தம் பண்ணிட்டானே, வசதியான ஒரு ஸ்திதி, ஹிரண்யாசனம் வதம் பண்ணிட்டு இன்னைக்கும் இருக்கு திருமுக்குளம்னு, போனா அங்க புரோட்சணமா பண்ணிக்கோங்க, போய் தீத்தா மாற வேண்டாம், புரோட்சணமா பண்ணிக்கும், புண்ணிய நீர்லாம் பார்த்தோம்னா தீத்தா மாறணும், போய் ஹாய் அப்படின்ட்டு வெறி நேனக்கட்டும் பாத்ரூம்ல நல்லா சோப் போட்டு குளிச்சுட்டு அங்க போய் இப்படி ப்ரோஷன் பண்ணிட்டு போறது, என்ன பண்றது, எங்க முழுகணுமோ அங்க முழுகினானோ எல்லாத்தையும் முழுகிட்டு வந்துடலாம் பாவத்தெல்லாம், அங்க போய் இப்படி சம் ப்ரோஷனம் பண்ணோன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் எது படுறதோ அந்த பக்கம் மீதி இருக்கிறது இருக்கும், நம்மகிட்ட வட்டிக்கு முதலமா இருந்துட்டு இருக்கும், எங்கேருந்து நமக்கு காரியம் ஆகும். அது மாதிரி சம்பிரதாயத்தை கெடுக்கிறதே நாம் தான், நல்லா மனசுல ஞாபகம் வச்சுக்கோம், அடுத்தவா இல்லை, அடுத்தவா இல்லை, அடுத்தவா இல்லை, நம்ம அனுபவிச்சது போதும் குழந்தைகள் நன்னா இருக்கணும், நம்ம அனுபவிச்சது குழந்தைகள் நன்னா இருக்கணும்னு சொல்லி அது தெல்லாம் நன்னா வாரி மண்ணை போடுறோம், புழுதி அடைக்கிறோம், கொல்லிக்கட்டையை வைக்கிறோம், சம்பிரதாயம் பேர்ல சம்பிரதாயத்தை காப்பாற்றுறோம், சம்பிரதாயம்னா ஒரு பாஷாண்டி பண்ற வேலைன்னு சொல்லிட்டு கொல்லிக்கட்டையை போய் நம்ம குழந்தை வம்சத்துல வைக்கிறோம். அப்புறம் எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னா என்ன பண்றது, ஒரு குழந்தை பிறந்தது பூர்த்து எங்க பூர்த்துன்னா எவ்வளோடையோ பூர்த்து, இல்லை நடு வழியில விட்டதுன்னா இப்படிதான் விடும், என்ன பண்றது, அதர்மத்தை வழி வாரி மடியில உட்காந்து அணைச்சின்னு இருந்தா எம்பெருமான் நுண்டி என்ன பண்ணுவான், தர்மராஜன் நுண்டி என்ன பண்ணுவான், அவன் புத்தியில சொல்லுவான், தர்மராஜன் மோசமானவன் இல்லை, யம தர்மராஜன் தர்மத்தை போதிக்கிறவன் தான், அவன் தர்மத்தை பார்த்து நடந்துக்கணும், எம்பெருமான் அவனுக்கு கட்டளைகிட்டு இருக்கான், அவன் பண்ற தர்மத்தை தான் அவன் அனுசரிக்கணும், அவனை வையறோம் நம்ம பொழுதுனிக்கு வைவான், என்ன யமனா பெரிய யமனா, நீ யமன்டா அவன், மகா யமன்டா அவன் அப்படிமா,
வெய்யக்கூடாது, யாரையுமே வெய்யாதுங்க. நம்மளை தான் முதல்ல வசிக்கணும். மகா பாபி, மகா குரோதி, எல்லா விதத்திலையும் நம்ம தான், வேற யாரும் இல்லை. அந்த கடற்கரை நின்று கூப்பிடுறான, ஹே பாவிகளேன்னு. நிஜமாவே ஹே பாவிகளே ஆயிட்டோம். அவனை என்னைக்கு உள்ள விட்டோமோ நிஜமாவே நம்ம பாவிகள் ஆயிட்டோம், எல்லளவு சந்தேகம் இல்லை. ஏன்னா அவன் வழக்கத்தை எடுத்துன்னு நம்ம தானே அடாப்ட் பண்ணிட்டான். நம்ம வழக்கத்தெல்லாம் அவன் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கான். பாத்தீங்களா, பரிசுத்த ஆவிகளே ஆராதனம் செய்ய வாருங்கள், தீர்த்தம் சாப்பிட வாருங்கள். சடாரியும் இப்ப ஆரம்பிச்சாச்சு, மணி அடிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம பழக்கத்தெல்லாம் அவன் அடாப்ட் பண்ணி போயிட்டு இருக்கான். வசத்தியான நம்ம வச்சுட்டு இருக்க பாஷையெல்லாம், பரிபாஷையெல்லாம் அவன் அடாப்ட் பண்ணிக்கிறான். நம்ம என்ன பண்றோம், அவன்கிட்டேந்து அவன் இறக்குமதி பண்ணிக்கிறோம். எங்கேருந்து உருப்பிட போறது? நீராட போதி வீர் போதி மினோ நேரடி சீர்மல்கமாய்ப்பாடி. அப்படி தாயார் என்ன பண்றான், அந்த நந்த கோகுலமா இதை நினைச்சுட்டாலா, கோபஸ்திரீகளை தன்னோட அந்த குழந்தைகள்லாம் அழிச்சுண்டா. இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் பக்கம் கொஞ்சம் பாதி போக ஆரம்பிச்சாலே போதும், வரி பாதி வழக்கு பாதி அப்படின்னு. வலிந்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரே தெய்வம் கிருஷ்ணன் தான், அதில் எல்லா சந்தேகமும் இல்லை. எம்பெருமான் தான் அதில் எல்லாம் சந்தேகமும் இல்லை. கொஞ்சம் அவனை பார்த்து ஒரு 4 அடி எடுத்து வச்சா போதும், மீதி 4000 அடி அவனே இழுத்துன்றான் நம்மளை தர தரன்னு. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கோபிகைகள்லாம் எப்படி பண்ணுறான் அப்படின்னா, ராஜா என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். வரி பாதி வழக்கு பாதி, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், பெரிய தனிகன் ஆயிட்டான். அந்த கண்ட்ரியிலேயே ராஜாவுக்கு அடுத்தது அவன் தான் அப்படிங்கிறச்சே என்ன ஆகும், அப்போதான் ஆரம்பிக்கும் பிரச்சனையே. இந்த ராஜா என்ன பண்ணான், டேய் என்னடா வரி கட்டுறானா ஒழுங்கா, என்னை விட பணக்காரன் ஆயிட்டான்டா, அப்போ ஏன் பிரஸ்டீஜ் என்ன இருது, போய் பார்த்துட்டு வா, நான் சுகா என்ன பண்ணுறான் விசாரிச்சுன்னு. ராஜா எல்லா வரியும் கட்டிவிட்டான், அவன் அப்படியே 100% கட்டியிருக்கான், நல்லா இருக்கான். அதையும் மீதியாக இருக்கு செல்வான்ட்ட, ஆமாம் சரி நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். 100 மந்திரியை கூப்பிடுவான், டேய் ஏன்னா இவன் தான் விசாரிச்சுட்டு வந்திருக்கானோண்ணா, இவனை திருப்பி விட்டா தன்னா இருக்கா. 100 மந்திரியை கூப்பிடுவான் அங்கேருந்து. சரி அவன்கிட்ட என்னமோ நிறையா இருக்கேன், இப்போ சொல்லுங்க. அவன் இதுக்கு தான் காத்துட்டுருப்பான், ராஜாட்ட நல்ல பேர் எடுக்கணும்னே காத்துட்டுருப்பான். அவன் என்ன பண்ணுவான் உடனே, நீங்கள் சொல்லிட்டேன்ல ராஜா, நாளைக்கு காத்தால பாருங்கோ, டே 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 எதான் பண்ணி என் பேரை கொடுத்துடாத, என் சீட்டுக்கே ஆபத்தா வந்துட போகிறது. சரி எப்படி சொல்கிறீங்களோ அப்படி சொல்லுவான், 50-50 அட்வான்டேஜ் எடுத்துப்பான் உடனே. 50-50 சரிடா, ஏதோ ஒரு கர்மாந்திரம் பண்ணு, ஆனால் என்னை மாட்டி விட்டுறாத, அடுத்த நாளே போகும். நீ இந்த வரி கட்டலை, அந்த வரி கட்டலை, எல்லா லிஸ்டும் நேற்றுக்கு கொடுத்த, இருந்தாலும் இன்னும் இன்னும் சில வரியெல்லாம் பாக்கி இருக்கு அப்படின்னு இன்கம் டேக்ஸ்லேருந்து நேராக போகும். இன்னமும் 80,000 ரூபா உனக்கு பாக்கி இருக்கு, அவன்கிட்ட இருக்கிறதே 1 லட்சம்தான் இருக்கு, 80,000 ரூபா பாக்கி இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப போயிடும். ஏன்னு சம்பாதிச்சே 1 லட்சம் ரூபா தான், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சுவாமி, இதான் லிஸ்ட்டு காமிச்சிட்டோம், நீ கட்டிட்டு போனேன்னா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி நேர சட்டம் தனது கடமையை செய்யும் அப்படிமா. எல்லாருமே எந்த காலத்துலையுமே வேற வழி ஏத்தியான்னு பாத்தி போட்டு செய்ய, உனக்கு பாக்கெட்டுக்கு ஏதோ தர, ஏதோ பாத்தி போட்டு, சரி சரி நான் கன்செஷன் நான் பாத்துக்கிறேன். இவனு ராஜாட்ட சொல்லியிருக்க மாட்டானோண்ணா, ராஜாட்ட தான் கேட்டுண்ணா, 15 கேட்டுட்டானோண்ணா, அந்த 50%, சரி உனக்காக போனா போறது, ராஜா என் தலையெடுத்தாலும் எடுப்பான், உனக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன், 50,000 கட்டிட்டு ஒழிஞ்சு போடு. இருந்தா அங்க வாக்கு வாங்கிட்டு வந்துட்டானே, 50,000 புரியின்னு வந்துடும், அவன்கிட்டேருந்து கணக்குல சேர்ப்பானா கஜானா சேர்க்க மாட்டான், 20% சேர்த்து மீதி 30% இவன் கையில எடுத்து போடுவான். சரியா போச்சு சுவாமி, பாத்தீரா எஜமானரே பாத்தீரா அப்படின்னு அவனுக்கு ஒரே சந்தோஷம். என்ன அங்கேருந்து 100 தந்து சொல்லுவான், யாரோ அமிச்சிரு, 50 கொடுத்தானா, 20 தான் கணக்குல வந்துருக்கு, ஏ சும்மாறுற அதெல்லாம் போனா பொறுத்துற. அவன் இறங்கிட்டானோண்ணா, அவனை மட்டும் கொஞ்சம் மட்டன் தட்டி ஆச்சோன்னா ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், சரியும் விட்டுருவானா. அந்த மாதிரி எம்பெருமா என்ன பண்ணுவான், வரி பாதி வழக்கு பாதிங்கிற மாதிரி ஒன்று மாறா காதல் அப்படி கொண்டு அவன் திருவடியில் போய் விழணும். பக்தி செஞ்சோ கர்மயோகம் ஞான யோகம்னு எதையா ஒன்று பண்ணியோ அவன் காலடியில் விழணும், அவன் பக்கம் போக ஆரம்பிச்சோன்னா. இல்லை அப்படின்னா அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுப்பான், அவனுக்கு இல்லாத அவன் தலையத்தில் இல்லாததெல்லாம் கொடுப்பான். பிரம்மா பார்த்துட்டே இருப்பான், பார்த்துட்டே இருக்க வேண்டிதான். நான் எழுதிலையேன்னு போய் கேட்க முடியாது, ஏன் நான் எழுதியிருக்கேன் அதுக்கு மேலே ஓவர் டேக் பண்ணுறிய, ஓவர் ரைட் பண்ணுறிய, நியாயமாது அப்படின்னு கேட்க முடியாது எம்பெருமான்கிட்ட போய். நிறைய விற்த்தாந்தங்களை பார்த்துருக்கோமோண்ணா, தொண்டர் அடுப்பி ஆழ்வார்லேருந்து பார்த்துருக்கோமே, கொண்டு போய் உள்ளே வச்சுட்டான் தங்கத்தை.
அதான் வரி பாதி வழக்கு பாதி. வரி பாதி முதல்ல போட்டான், பாத்திரத்தை கொண்டு போய் உள்ள வச்சுட்டான். ஐயோ தெரியாம இருந்துட்டேனே, அவ்வளவு போய் கண்ணால பார்த்தேனே, எனக்கு தெரியல, பக்தி யோகத்துல அவரும் ஒரு பக்தேன்னு நினைச்சுட்டு போனேன். கடைசியில இந்த பிரகிருதி விசேஷத்துல என்ன இருக்கோ அதெல்லாம் போய் நான் மாட்டின்ட்டேனே. என்ன உன் திருவடியை சேர்ந்தமும் இப்படி ஆயிட்டேனே, வீணா போயிட்டேன்டா, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நம்மள இருந்தா ஐயோ இவ்வளவு கொடுத்தே எவ்வளவு பக்தி பண்ணோம், எவ்வளவு பக்தி பண்ணேன், நன்றி மறந்தவன் வெய்வான். நமக்கு நம்ம திருப்பதி பெருமாளுக்கு பார்த்தா தெரியும் நமக்கு என்னன்னா, கண்ணே இல்லாதவன் சொல்லுவோம், நல்லா சொல்லுவோம். நம்ம எத்தனை தடவை பண்ணியிருக்கேன் அந்த திருமலை அப்பனுக்கு கண்ணே இல்லை பாரு, ஏன்னா அந்த காப்பு முன்னாடி சாத்தின்னு இருக்கான் பாரு. அப்படியா பாக்குறது, ஐயோ என்ன அடிபட்டானோ என்ன அடிபட்டானோ, அந்த அடி இன்னும் ஆறுற போல் இருக்கு, அந்த பச்சைகள் போல சாத்திராலே. ஒரு நாள் எம்பெருமானை சேவிக்கலாம், வியாழக்கிழமை அன்னைக்கு சேவிக்கலாம் எம்பெருமான் நேத்திர சேவை, வசத்தியான சேவை, யாரா இருந்தாலும் ஒரு நாள் சேவிச்சிருங்கோ, ஒரு நாள் அவன் திருஷ்டியில நன்னா விழுந்துருங்கோ, தானே நல்ல புத்தி கிடைக்கும். எம்பெருமானுக்கு எப்போதுமே ஒரே கண்ணு தான், ரெண்டு கண்ணு கிடையாது அவனுக்கு, இருக்கு ரெண்டு கண்ணு, செங்கன் கதிர்மதியம்னு ஒரு கண்ணு சந்திரனை போலவும் ஒரு பொண்ணு சூரியனை போலவும் இருக்கிற கண் தான், மாறவே மாறுறது அவனுக்கு, அப்படியே தான் இருந்துருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானை சேவிக்க போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னா, தாயார் என்ன பண்றா, உன்னே தன்னை சிறுமியில அழிச்சுன்னு போனாலாம், அப்படி கோபிகா கீதமாக தானும் அனுபவிச்சுன்னு போயிட்டு இருக்கா. சீர்மலுக்கு மாய்ப்பாடி செல்வ சிறுமியார் வரி பாதி வழக்கு பாதி பார்த்துட்டோம். அதே மாதிரி அக்ரூரோட மனப்பாங்கோட நம்ம போய் எம்பெருமானை சேவிக்கணுமா, என்னன்னா எம்பெருமானை சேவிக்கணும் சேவிக்கணும் சேவிக்கணும், தபஸ் இருக்கணும், அதை பின்னாடி பார்ப்போம். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் இராந்த கண்ணிய சோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதுமதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தே லோரம்பாவாய். எம்பெருமான் இந்த தாயாரோட திருப்பாவை என்பதான இந்த பாசுரத்தின் மூலமா நமக்கு ஹிதமான பொருளை சொல்றானா, என்ன சொல்றான் ஹிதமான சொல்றான் அப்படின்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான், நமக்கே இன்ஷியில போட்டு சொல்றா தாயார், என்னன்னா வேற யாருக்கும் கிடையாது. எம்பெருமான் திருவடி வாரத்தை பஜனை பண்ணோம்னா, அவன் திருவடி வாரத்துல விழுந்துட்டோம்னா, ஆச்சாரிய முகேன போய் விழுந்தோம்னா தலகள்னாலும் அவனால தரமாட்டேன்னு சொல்ல முடியாதான்னு அப்ப ஒரு வசதியான ஸ்திதி. புருஷார்த்தம் என்னன்னா, நமக்கே பறை தருவான், என்ன தருன்னா கைங்கரிய ஸ்ரீய தரானா நமக்கு எம்பெருமான். அப்ப ஏற்பட்ட வசதியான இந்த திருப்பாவைங்கிற மகாத்மியம் பாஷ்யக்கார் விருத்தாந்தமாகும். இந்த முதல் பாசுரத்து மூலமா ஒரு திவ்ய தேசத்தை ஆண்டா சூச்சிப்பிக்கிறா, என்ன அப்படின்னா நாராயணனேன்னு சொல்றான பரத்தத்துவம், பரமண்டலத்துல இருக்க அந்த எம்பெருமான் பரமபதநாதனை காமிச்சு கொடுக்குறா முதல் பாசுரத்தாலேயே. முதல்ல எடுத்தவனே முதல் திவ்யதேசம், 108 திவ்யதேசத்தை முதல்ல காமிச்சு கொடுக்குறா தாயார். வைகுந்தம் புகதலும் வாசல் எல்வானவர் வைகுந்தம் தமரவர் யமதிடம் புகதென்று வைகுந்தம் தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, அந்த பரவியபூதியில் இருக்க எம்பெருமானோட ஸ்திதி என்ன அப்படிங்கிற ஆழ்வார் அப்படி சாசனம் விடுறார. வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, நிச்சயம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும், நிச்சயம் மோட்சம் கிடைக்கும் சொல்றார் நம்மாழ்வார். தாயார் இங்க முதல் பாசுரத்திலே காமிச்சிட்டான், கடைசியில 10வது கடைசியில எசன்ஸா கொண்டு போய் சுவாமி காமிக்கிறார் நம்மாழ்வார். ஆனா முதல் முதல் பாசுரத்திலேயே கொண்டு வந்தான், நமக்கே நாராயணனே நமக்கே பறை தருவான். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரன்பு அடியரோடு இருந்தமை கொந்தலர் போழில் கூறுகூர் சடகோபன் சொல் சொந்த சந்தங்களாயிரத்தையொல் இவை வல்லார் முனிவரே. வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து, எப்பேற்பட்டதான வசதியான ஸ்திதியும் தாயார் காமிச்சு கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, பூர்ணகம்பம் கொடுத்து இந்த ஜீவனை அழிச்சுன் போறாலாம் அப்படி நித்திய பூதிக்கு ஏத்து வைகுண்ட லோகத்துல போறச்சே வைகுண்ட ஏகாசி வந்துட்டு இருக்கு. அந்த ஏகாசி அன்னைக்கு முடிஞ்சவரை எத்தனை பிரமாதம் சேவிக்கணும் சேவிச்சிருங்க, அன்னைக்கு ஒரு நாளாக சேவிச்சிருங்க கண்ணால ஏகாசினிக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்தது பெரிய ஏகாசி, அந்த ஏகாசிலேயே சேவிச்சிருக்கோம், போனா போகிறது எஸ்கே பார்த்தோன்னா இந்த ஏகாசிலேயே சேவிங்கோம். அப்படியான்னு நமக்கு திருஷ்டியில் வரட்டும், நமக்கு இந்த ஏகாசி கிடையாதுன்னு பெரிய பரமேகாந்தி மாதிரி ஆற்றுல உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். நான் ஏற்கனவே
எங்காத்துல எல்லாம் வழக்கம் கிடையாது, இதெல்லாம் ஏன்னா ஒரே கூட்டமா இருக்கும், சூத்திர கூட்டமா இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, எல்லாம் பாகவத கூட்டம். அத்தனை பேரும் எம்பெருமானை சேவிக்கணும்னு ஒரே சிந்தையில போயின்னு இருக்கான். அங்க போய் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஆயர் குலத்துல இருந்த மாதிரி இறைச்சிகள் மாதிரி இடையர்கள் மாதிரி நம்மளும் போய் கோவிந்தான் அவன் காலில் போய் விழுந்தாதான் அன்னைக்கு ஒன்னா விழுந்துருங்க, மற்ற நாள்லாம் புண்ணியமா போகும் என்பதாக. தாயார் வசத்தியான பஞ்சசம்ஸ்காரத்தை காமிச்சு நமக்கு இந்த பாசுரங்கள்லாம் மூலம் நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். சுவாமி பாஷ்யக்கார் விஷயமாக திருக்குறள் பின்பல்லை ரகசியம்னு பகவத் அனுபவம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்கணும் என்பதாக. திருக்கோளூர் பெண்பிள்ளை பாஷ்யகர் அவருடைய வயோ விருத்தராக திருக்கோளூருக்கு ஏழ்றார். எம்பெருமான மங்களாசாசனம் பண்றதுக்கு சிஷ்ய கோடிகளோடு போயின்னு இருக்கார். உள்ள போறார், உள்ள ஏழ்றச்சே ஒரு பொண்ணு ஒரு யுவதி இளங்கண்ணி அப்படி வெளியே வரார். மூட்டை முடிச்சோட எடுத்துன்னு போயின்னு அம்மாடி, உண்ணும் சோறும் பருக நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் என் கண்ணன் எம்பெருமான் என்றன்று கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்க கவனூர் வினவி தின்னம் இனமான் புகும் ஊர் திருக்கோளூரே. ஆழ்வார் தன்னை பெண்ணாக்கி தன்னுடைய ஹிருதயத்தை பெண்ணாக்கி தன்னை தாயாக்கி பாசுரத்தை பாடிட்டு இருக்கார். என் பொண்ணக்கானும் என் பொண்ணக்கானும் எங்க போயிருக்கா அப்படின்னா, அந்த அவளுக்கு எங்க போனாங்கிறது அடையாளத்தை மட்டும் சொல்றேன் அப்படின்னா, உண்ணும் சோறு பருகனியே தின்னும் வெற்றலை எல்லாம் என் கண்ணன்னு சொல்லி தெரிவான். அவளை பத்தின அடையாளம் அங்க அடையாளங்கள் தான். அவன் சீர் மலம் மிக்க எப்பேற்பட்டதான இடம் அப்படின்னா, அப்படி தின்னம் இளமான் புகுமூர் எப்படி இருக்குன்னா வளமான இருக்குமா, அந்த தேசத்திலே வளமான ஊர் எது அப்படின்னா திருக்கோளூர் அப்படின்னு தெரியுதான். இந்த வைத்தமான இது எம்பெருமான சேவிக்கிறதுக்காக அப்படி தன்னுடைய ஹிருதயத்தை நாயகியா பாவத்தினால அனுபவிக்கிறாராம், அனுப்பி வைக்கிறாராம் ரெண்டு விஷயமாக. அப்படி அந்த அந்த ஊருக்கு தான் இப்போ பாஷ்யக்கார் ஏழின்னு இருக்கார். ஏழரை சமயத்தில் எதுக்கு ஒரு பொண்ணு மூட்டை முடிச்சோட வருது, அம்மாடி நாம் புகுமோர் நீ புறப்படும் வர ஆயித்தா அப்படின்னு கேட்குறாராம் பாஷ்யக்கார். அவருக்கு இவர் பாஷ்யக்காரன் தெரியாது, இவ்வளோ பெரிய கூட்டம் வைஷ்ணவ கூட்டம் வந்துட்டு இருக்கு, உள்ளே போயின்னு இருக்கு. சுவாமி அழைத்து வருகின்றேன் என்றேனா அக்குறுரை போலே. என்னம்மா சொல்ற நீ? ஆமா சுவாமி, நான் என்ன பெரிய பரமேகாந்தி நினைச்சுட்டு இருக்கிறேன். கம்சன் என்ன பண்ணா, தனுர்யாகம் பண்ணா, தனுர்யாகம் பண்ணணும், என்னென்ன விதவிதமா ராட்சசன் அனுப்பிச்சான், எதுவும் திரும்பி வரல, என்ன பண்றதும் புரியல, சரி ஏதோ ஒன்று பண்ணணும், சுத்தி முத்தியும் பார்க்குறான், சூழ்ச்சி தான் பண்ணணும். அக்குரூரை பார்க்கணும், பெருமாளை சேவிக்கும்ல, பெருமாளை சேவிக்கும்ல, கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஒரே தியானம் 11 வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கார். இவன் அரசாட்சி ஆரம்பிச்சதுலேருந்து விடாம தியானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த கிருஷ்ணனை என்னைக்கு சேவிப்போம், பிறந்ததுலேருந்து குழந்தை பார்க்கலையா, ஐயோ எம்பெருமான் அப்படி வாட்ட சாட்டமா வளர்ந்துட்டான், அவன் கேள்விதானே பட்டிருக்கேன், என்னைக்கு சேவிப்போனோம் என்னைக்கு சேவிப்போனோம். இப்பதான் அக்குறாரு, மந்திரி மகாமந்திரி மகாமந்திரி, நேற்றுக்கு டே நாய வெளியே போறான்னு சொன்னோம், இன்னைக்கு மகாமந்திரி மகாமந்திரின்னு அவன் காலில் போய் விழுந்தான். கம்சன் காலில் விழறானா, ஒன்றும் புரியலையே, ஏற்கனவே அப்பந்தலையே கொஞ்சணுவான், என்ன பண்ணுறானோ தெரியலையே, ஏண்டாப்பா என் காலில் விழற, வேண்டாண்டா எழுந்துடுறா அப்படிங்கிறார். இல்லை உம்மால தான் அந்த காரியத்தை முடியும். அதான் நினச்சேன், என்ன பலிகடாக்காம ஒரு காரியம் நடக்காது. கிருஷ்ணா உன் சரணம் எனக்கு கிடைச்சிருத்து, நித்தியம் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஏன்னா இப்போ ஏற்பட்ட மகானுபாவர் அனுப்புறானா, எங்கேயோ போக போகிறது, தலை போக போகிறதுன்னு அர்த்தம், வேற என்ன அப்படின்னு நினைச்சிருந்தார். இல்ல கோகுலத்துக்கு போனும் என்ற சொன்ன, கோகுலத்துக்கு போனும், ஐயோ நீ 100 வயசு நன்னாரு, யார போய் வாழ்த்துறாரு பாருங்க, நீ 100 வயசு நன்னாரு, அப்புறம் நான் தனுர் யாகம் பண்ண போறேன், அடப்பாவி மனசுக்குள்ள, சரி என்னடா அது மனசு திருந்திட்டானோ நினைச்சேன், இருக்கா தனுர் யாகம் பண்ண போறேன், கிருஷ்ணனை அழிச்சுன்னு வரணும், நீர் தான் போய் பிரார்த்திக்கணும், நானே பிரார்த்திச்சிருந்தேன், ஸ்பெஷல் இன்விடேஷனா நீரே போகும் நேர, அவருக்கு ஒன்றே சந்தோஷம் தாங்களே, அவன் எம்பெருமான் அவனை எப்படியும் காப்பாத்திடலாம், இருந்தாலும் திருஷ்டியில சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சதோனோ ஏதோ ஒரு வியாஜியம் கிடைச்சதே, அவன் வராட்டியும் பரவாயில்ல, நம்ம அங்கேயே இருந்துடலாம்,
நம்ம சமாச்சாரத்தை சொல்லிட்டு அங்கேயே இருந்துடலாம். இவன்ட்டே இந்த தப்பிச்சா போதும், வண்டி எடுத்துட்டார். எவ்வளோ பெரிய சீறு 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 சீறுன்னு சீறுறதான். எல்லா ரதத்துலேயும் விதவிதமான பழங்கள் என்ன, ஆடைகள் என்ன, ஆபரணங்கள் என்ன, அப்படி தெருவே கல்லால கோலாலன்னு ஓடி போகிறது. தனியாக எடுத்துன்னு அக்ரூவர் போகிறார். தாங்க முடியல அவருக்கு. அதெல்லாம் வந்தால் வருது, வராட்டி போகிறது. சீக்கிரம் போகிறேன், ஏன் தேர சீக்கிரம் ஓட்டு அப்படிங்கிறாரு. சீக்கிரம் ஓட்டின்னு போயிட்டான். அங்கே உள்ள நுழைஞ்சவனே, எங்கே கிருஷ்ணன் இருக்கான், எங்கே கிருஷ்ணன் இருக்கான், எங்கே கிருஷ்ணன் இருக்கான். நம்மளே தான் முதல்ல எங்கே எல்லாம் ஆஸ்வாசப்படுத்திக்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து உங்களை பார்க்குறேன்னே என்ன அவசரம்? எல்லாரும் வாசல் வந்து காத்துட்டுப்பா. ஆ, ஊர்லேருந்து வந்திருக்கா, ஊர்லேருந்து வந்துருக்கேன். கொஞ்சம் இருங்கோ, எங்கே எல்லாம் பாத்ரூம்லாம் போயிட்டு ரெடி பண்ணிட்டு ஃப்ரெஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேனே இருங்க. அப்புறம் தான் நிம்மதியாக உட்காந்துட்டு ஒரு சின்னதாக சூடா துவயம் அது இறங்கினா அப்போதான் மூச்சே வரும், பேச்சே வரும் நமக்கெல்லாம். ஆனால் அவருக்கு அப்படியா, மூச்சே அங்கே தான் இருக்குது, எம்பெருமான்ட்டு தான் இருக்குது மூச்சே. போய் விழுந்தவுடனே எழுந்துக்கிறார். எங்கே எங்கள் கிருஷ்ணன், எங்கள் கிருஷ்ணன் புரண்டு போகிறார். அந்த பிருந்தாவனம் ஃபுல்லும் கோகுலம் ஃபுல்லும் அப்படியே புரண்டு 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 அங்கே பிரஷனம் பண்ணுறார். ஆஹா, இந்த மண்ணிலையும் நடந்தான், இந்த மண்ணிலேயே நடந்தான், இந்த மண் இந்த ஆத்துல இருந்தானா, இந்த ஆத்துக்குள்ளே போனானா, அந்த ஆத்துக்குள்ளே ஓடி போய் போயிடுறேன். ஆஹா, கிருஷ்ண சுவாசம், கிருஷ்ண சுவாசம், கிருஷ்ண சுவாசம், கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு பரந்தரிசின்னு போகிறார். மகா மந்திரி சுவாமி இங்கில் வரும், சுவாமி இங்கில் வரும், சுவாமி இங்கில் வரும். ஒவ்வொருத்தராத்துலையும் அழிச்சுன்னு போகிறேன். இங்கே வாங்க கிருஷ்ணன் டாய்ச்சுவோம், கிருஷ்ண டாய்ச்சி போகிறேன். அங்கே போகிறேன். நந்தகோபன் கம்சன்ட்டேந்து மகா மந்திரி வந்திருக்கிற சுவாமி, என்ன விஷயம்? கிருஷ்ணன் எங்கே சொல்லு, கிருஷ்ணன் எங்கே சொல்லு. ஐயோ, அவருக்கு வயத்தை கலக்கிறது. தசரதன் மாதிரி விஸ்வாமித்திரர் போகிறச்சி எப்படி வயத்தை கலக்கிதோ அதே வயத்தை கலக்கிறது. ஐயோ, எனத்துக்கு வந்திருக்காளோ தெரியலையே, எனத்துக்கு வந்திருந்தேன். ராட்சசம் வந்தாலே சமாளிக்க முடியல, நல்லவன் வேற வந்திருக்கான், இவன் என்ன விஷயத்தில் வந்தானோ தெரியலையே. கிருஷ்ணன்லாம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டான். அப்பா வரந்தானே, வெளியே நில்லு, கதா சாத்து, நான் பர்சனலாக பேசணும் அப்படின்ட்டானா. வாங்கோ அக்ரூரே, வாங்கோ அக்ரூரே அப்படிங்கிறான். கூட பலராமனை மட்டும் துணைக்கி வச்சுருக்கான். என்ன சொல்லுங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்லைடா, உன்னை சேவிக்கணும், நன்னா சேவிக்கணும். நீ நன்னா இருக்கியா, எங்கே எப்படி பிறந்த, என்னென்ன சேஷ்டிதுங்கெல்லாம் பண்ண, எல்லாம் காதார கேட்டேன், அதெல்லாம் நீ உன் வாயால் ஒருத்தரை சொல்லு. பாகவதத்தை முதல் முதல்ல அவன் வாயாலே கேட்குறார். எப்பேற்பட்ட பாக்கியம், எப்பேற்பட்ட பாக்கியம், அகோ பாக்கியம். ஆ, வயிறு நிறைஞ்சு போச்சுறான். கிளம்பி நல்ல நாள் ஏற்று வசி பிடிங்கிறது. எல்லாம் அவன் கேட்டவுடனே அப்படி சுகுதமாக போச்சான். சுவாமி, நீ எதுக்கு வந்திருக்கீன்னு தெரியும், இருந்தாலும் உன் வாயாலே சொல்லு அப்படின்னா. இல்லை, கம்சம் தனுர்யாகம் இருக்கிறார். இல்லை, நான் அப்பாட்ட பேசிக்கிறேன். சொல்லும் சுவாமி, இங்கே நான் தான் ராஜா, என்கிட்டயே சொல்லும், ஒன்றும் விஷயம் இல்லை. எதாக இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக ஓப்பனாக சொல்லும். தனுர் யாகத்தை கூட்டா நீ வர வேண்டாம், தனுர் யாகத்தை கூட்டா நீ வர வேண்டாம். ஏன் கொன்னுடுவாண்டா, உன்னை கொன்னுடுவாண்டா, வேண்டாண்டா. இருக்கிறதே ஒரே ஒரு தர்மம், நீ தாண்டா இந்த உலகத்தில், லோகத்தில் நீ ஒருத்தன் தான் பழிச்சிருக்க. வேண்டாம், உன்னை இழக்க நான் தயாராக இல்லை. நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாமா? நம்மளாம் என்ன பண்ணோம், பொண்ணு பிள்ளைய பார்த்துக்கணும், பிள்ளை பொண்ணை பார்த்துக்கணும், நம்ம ஓடி போகலாமா வளர்த்தவாலை விட்டுட்டு. ஆனால் இங்கே யார் கேட்குறா, அக்ரூர் கேட்குறார், நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாமா? ஏன்னா நீ பக்கத்தில் இருக்க, கோபுரத்தில் இருக்க, உன்னை கூப்பிட்டுட்டு அழைச்சின்னு வர டிஸ்டன்ஸில் இருக்க. நீ இன்னும் எங்கேயாம் கண்காணாமல் ஓடி போயிடலாம், வா என்னோட ஓடி போயிடலாம். உங்கள் அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், இல்லை அவாலையும் அழிச்சுக்கோ, சத்தம் போடாமல் ஊரை விட்டு கண்காணாமல் போயிடலாம் அப்படிங்கிறான் அக்ரூர். அழைத்து வருகின்றன. அவ்வளோ மனபாவமாக எனக்கு இருக்கு சுவாமி, என்னை பார்த்து ஒரு பெரிய வைஷ்ணவன் நினைச்சுட்டு இருக்கீரா? வைத்தமானதிங்கிற ஒரு பெருமான் உள்ள இருக்கான், இப்படி மூட்டை முடிச்ச கிளம்பின்னு இருக்கேனே, என்னையும் ஒரு ஜந்துவான்னு நினைச்சு சுவாமி கேட்கிறீரே அப்படிங்கிறாரா. ஆடி போயிட்டார் பாஷ்யக்கர். இவ்வளோ ஞானமா, உனக்கு ஞானம் எங்கே இருந்துட்டாமா வந்தது? ராமானுஜ தாசோஸ்மி. என்னது திருப்பி சொல்றீங்கண்ணா? ராமானுஜ தாசோஸ்மி. உன் பேர் அதா? ஆமாம், என் பேர் அதான். சேவிச்சிருக்கிய அவர அகமொழிந்து விட்டேன விதுரரை போலே. சுமார் சுவாமி விட்டார், நிறையா கேட்குறீரே. என்னடி இது, அடுத்த 50 ஏதோ சொல்றியே. அகமொழிந்து விட்டேனா விதுரரை போலே அப்படிங்கிறாராம் எம்பெருமான். பாண்டவ தூதனா அப்படி அஸ்தினாபுரத்துக்குள்ள நுழையிறான். உள்ள நுழைஞ்ச உடனே எம்பெருமான், எங்க விதுரரா? வெத்தலை பார்க்க கூட காத்துட்டு இருக்கான் துரியோதனன். எல்லாத்துலேயும் அவனுக்கு சென்ட்டு பன்னீர்லாம் தெளித்து பூவெல்லாம் இறைச்சி எல்லாம் பண்ணான். ஏய், யார் அது? எல்லாம் உங்களுக்கு வேண்டியதாக தான் பண்ணிட்டு இருக்கா, போங்க போங்க. கிருஷ்ணன் ஒரே சந்தோஷம், பத்தியா
யாருது எல்லாம் நமக்கு வேண்டியவா தான், எப்படி கவனிக்கிறான் பர்ற அப்படிங்கண்ணா பலராமெல்லாம் முறைக்கணும். கொஞ்சம் கூட வியவஸ்தை தெரியாதவன், யார் கொடுத்துருக்கா தெரியுமா அப்படின்னு தெரியும். நான் இங்கே முறைக்கிறேன், நீ எங்கே போய் என்ன கொஞ்சாக போகிறேன்னு எனக்கு தெரியும், பேசாமையும் கூட வா அப்படின்னு வாயை பற்றி அழிச்சின்னு போகிறான். அப்படி தூது போனவனுக்கு பார்த்தானா விதுரர் எங்கே இருக்கார், அவனுக்கு சிப்பாய்க்கு மூஞ்சி இறங்கி போச்சு. என்ன விதுரரா, தோ அந்த குடிசை, தோ அந்த குடிசை, சரி நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன். உள்ளே போயிட்டார். அந்த எம்பெருமான் சாட்சாத்காரன் ஆகி அப்படி வந்து நிற்கிறான். நின்ன உடனே என்ன ஆகுது, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், புல்லாங்கிதம் ஆயிடுது. அப்படியே கண்ணதிர்க்க எம்பெருமான், சங்கு சக்கர கதாதாரனா எம்பெருமான் இந்த பீதகவாயோடையோ வந்திருக்கான். அப்படி அந்த கோகுல ஸ்பர்சம் அப்படி வாசனை அடிச்சுன்னு இருக்கு, ரொம்ப அழகா அடிச்சுன்னு இருக்கு. வா 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 வா, ஆம்டியாலும் பொண்டாட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்துண்டா விதர் ஆம்டியா. ஐயோ குழந்தைக்கு பசிக்கும், குழந்தைக்கு பசிக்கும், வா 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 வா, உரிச்சு உரிச்சு கொடுக்குறா. விதர் வாங்கி வாங்கி ஊட்டுறேன், நான் ஊட்டுறேன் டி, நீ பாதி ஊட்டு நான் பாதி ஊட்டுறேன், ரெண்டு பேரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாத்தி மாத்தி ஊட்டுறான். அம்மா வேறும் விதுரா, டே என்ன பேச விடுறா போதுண்டா விதுரா, என்னை விட்டுடு போதும், என்னால இதுக்கு மேல முடியல, வயர் ரொம்பி போயிடுது. ஐயா வயர் ரொம்பி போச்சா, திருப்தி இப்ப பேசுறான், என்ன சொல்லு. ஆ நீ எங்க வந்த, எதுக்கு வந்த? நான் தூதுக்கு வந்தேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், இப்பதான் தூதுக்கு வந்தியா? ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவனை நம்பி ஒரு வார்த்தை பேசுறாத, அபச்சாரத்தோட எல்லையில இருக்கிறவன்டா, அவனை பார்க்காதடா, நானே சொல்லிடுறேன்டா அவன் சிதிய, எதையாம் பண்ணி விடுற, இதெல்லாம் வேண்டாம், நீதான் மாயன் மாமாயன் உனக்குதான் எல்லாம் தெரியுமே, அதெல்லாம் கிடக்கட்டும், ஏந்து வாரம் போலாம் அப்படின்னு கையை பிடிக்கிறான், குனியறான் அப்பதான் விதுரன். அப்பதான் அவளும் குனிஞ்சு பாக்குறான், சுவாமி 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 சுவாமி, என்ன 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 என்ன, கீழே பாரு கீழே பாரு, என்ன கீழே பாரு, என்ன கீழே கீழே பார்த்தா ஒரே பழமா கிடக்கு, எல்லா இடத்துலயும் பழமா கிடக்கு, தோழி எங்க, தோழிதான் தெரியலையே. ஐயோ கிருஷ்ணன் என்ன சாப்பிட்டா அத்தனை நேரம், தோழியை தான் சாப்பிட்டுருக்கான், ஒரு தோழி கூட இல்லையே, சாஸ்திரத்து கூட ஒரு தோழி இல்லையே, அத்தனை தோழி அவன் சாப்பிட்டு இருக்கானா எம்பெருமான். அப்பேற்பட்ட விதுரன், எனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லிண்டானா, அகமொழிந்து விட்டேனோ விதுரை போலே என்பதாக. அப்படி வசத்தியான பாஷ்யக்கார் அனுபவம், இந்த ஸ்திதி நாளைக்கும் தொடரும் என்பதாக. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசல் கேளீரோம், பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டுதோம் மலரட்டு நாமுடியோம் செய்ய அதனை செய்தோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, உய்யும் ஆரண்ணி உகந்தேலோரெம்பாவாய். அப்படி வசத்தியான திருப்பாவ பாசுரம், உய்யும் ஆறு நாளைக்கு சொல்ல போறா, என்ன உய்யும் ஆறுங்கிறது பார்ப்போம் நாளைக்கு என்பதாக. கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினிய சிமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ, சிமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.